ப்ரைஸ் தி லார்ட். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜெபத்தில் பங்கு பெற்று கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் வாழ்த்துதல் தெரிவிக்கிறேன். தேவ சமூகத்தில் சனிக்கிழமை தோறும் கூடி வந்து ஜெபிக்கிறீர்கள், கர்த்தர் உங்கள் மேல் நினைவாய் இருக்கிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இந்த நாளில் இனி உள்ள நேரத்திலே ஊழியங்களுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம், கர்த்தருடைய ஊழியங்களுக்காக ஜெபிக்க போகிறோம். இந்த கடைசி காலத்திலே கர்த்தருடைய ஊழியங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், தேவ நோக்கங்களும் திட்டங்களும் ஊழியங்கள் மூலம் நிறைவேற்றப்பட வேண்டும், மக்கள் திரளாக ரட்சிக்கப்படவும், ரட்சிக்கப்பட்ட மக்கள் கிறிஸ்துவுக்குள் நல்ல அனுபவங்களில் கட்டி எழுப்பப்படவும் வேண்டும். அதற்காக கொஞ்ச நேரம் ஊழியங்களுக்காக ஜெபிக்க வேண்டும். குறிப்பாக நம்முடைய சபை ஊழியம், நம்முடைய ஸ்தாபன ஊழியம், அதோடு கூட கர்த்தர் ஆரம்பித்து நடத்துகிற எல்லா ஊழியங்களை மனதில் கொண்டு, பொதுவாக இந்த கடைசி காலத்தில் ஊழியங்களில் தேவக்கிரியை வெளிப்பட நாம் ஜெபிக்க போகிறோம். மூன்று குறிப்புகளை, ஊழியங்களை குறித்த காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லி அதன் அடிப்படையில் ஜெபிக்க போகிறோம். நாம் செய்கிற ஊழியம் புதிய ஏற்பாட்டு ஊழியம், கிறிஸ்துவின் சிலுவையினால் உண்டான புதிய உடன்படிக்கையின் ஊழியம். ஆமென். புதிய உடன்படிக்கையின் ஊழியம். இந்த உடன்படிக்கை கிறிஸ்துவின் சிலுவையில் உண்டாக்கப்பட்ட புதிய உடன்படிக்கை. இந்த ஊழியம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை குறித்து 2 கொரிந்தியர் 3 அதிகாரத்தில் இருந்து 3 குறிப்புகளை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். 2 கொரிந்தியர் 3 அதிகாரம் 8 வசனம் பாருங்கள். ஒழிந்து போகிற மகிமையை உடைய அந்த ஊழியம் அப்படிப்பட்ட மகிமை உள்ளதாயிருந்தால் ஆவிக்குரிய ஊழியம் எவ்வளவு அதிக மகிமை உள்ளதாயிருக்கும். பழைய ஏற்பாட்டு ஊழியத்தையும் புதிய ஏற்பாட்டு ஊழியத்தையும் ஒப்பிட்டு பேசும் பொழுது அது ஒழிந்து போகிற மகிமையை உடைய ஊழியம். அதனுடைய மகிமை நீடித்து நிற்பதில்லை, அது ஒழிந்து போகும். எப்பொழுது? கிறிஸ்துவின் சிலுவையோடு அது முடிந்து போச்சு. ஆனால் இந்த ஊழியம் ஆவிக்குரிய ஊழியம் என்று சொல்லியிருக்கிறது. இது அதிக மகிமை உள்ள ஊழியம். ஏனென்றால் இது ஆவிக்குரிய ஊழியம். பழைய ஏற்பாடு எழுத்துக்குரிய ஊழியம், இது ஆவிக்குரிய ஊழியம். அப்போ நம்முடைய இந்த காலத்து ஊழியங்களிலே ஆவிக்குரிய தன்மைகள் இருக்க வேண்டும். அதற்கு தான் நாம் ரொம்ப கவனமாய் செபிக்கணும். ஆவிக்குரிய ஊழியமாக இருக்கணும். ஆவிக்குரிய ஊழியங்களாக இருக்கணும் சொல்லும் பொழுது முதலாவது ஆவியின் கிரியைகள் இருக்கணும். இந்த ஊழியத்தினுடைய கிரியைகள் ஆவியின் கிரியைகளாக இருக்க வேண்டும். பரிசுத்த ஆவி செய்கிற கிரியைகள். அந்த ஆவியானவர் தான் பரம கண்காணியாக இருந்து சபையை நடத்துகிறவர். உலகமெங்கும் இருக்கிற கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையை அவர் தான் நடத்துகிறார். அவருடைய கிரியைகள், ஆவிக்குரிய கிரியைகள் பலமாக வெளிப்பட்டு கொண்டே இருக்கணும். அதில் முக்கியமாக இரட்சிப்பின் கிரியை, அடிப்படை விஷயமே அதுதான். மக்கள் பாவத்திலிருந்தும் பிசாசின் அதிகாரத்திலிருந்தும் பாதாளத்திலிருந்தும் இரட்சிக்கப்படணும். அதுதான் ஆத்தும ரட்சிப்பு, பாவ மன்னிப்பாகிய மீட்பு. இந்த கிரியை ஊழியங்களில் பலமாக வெளிப்படும், குறைவுபட்டு போகக்கூடாது. அப்போ ஒரு ஊழியம் ஆவிக்குரிய ஊழியம் என்றால் அங்கே ஒரு ரட்சிப்பின் கிரியை உண்டாகிக்கொண்டே இருக்க வேண்டும். மக்கள் ரட்சிக்கப்படணும், பாவ மன்னிப்பு அடையணும், இந்த கிரியை நடக்கணும். அதான் ஆவியானுடைய கிரியை, ஆவிக்குரிய ஊழியத்தில் வெளிப்பட வேண்டிய ஒரு கிரியை. ரெண்டாவது ஆவியின் வரங்கள் வெளிப்படணும். 1 கொரிந்தியர் 12 அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற ஆவியின் வரங்கள், கிஃப்ட்ஸ் ஆஃப் த ஸ்பிரிட், அந்த கிரியைகள் வெளிப்படணும். ஞான வரங்கள், செயல்பாட்டு வரங்கள், வார்த்தை வரங்கள் எல்லாம் வெளிப்படணும் இல்லையா?
ஞானவரங்கள் ஞானத்தை போதிக்கும், வசனம் அறிவை உணர்த்தும், வசனம் என்கிற அந்த வெளிப்பாடுகள் உண்டாகிக்கொண்டே இருக்க வேண்டும். ஒரு பிரசங்கம்னா அது சும்மா உலக பிரசங்கமாக இருக்கக்கூடாது. இந்த ஞானத்தை உணர்த்தும் வசனம், அறிவை உணர்த்தும் வசனமாக அது வெளிப்படும், அந்த கிரியைகள். அதே போல் ஆவிகளை பகுத்தறிகிற வரம், இனி கிரியை செய்யக்கூடிய வரம், அற்புதங்கள், குணமாக்கும் வரங்கள், அப்படிப்பட்ட கிரியைகள் இருக்கிறது. அந்த கிரியைகள் நடக்க வேண்டும். ஆவியின் வரங்கள், வார்த்தை வரம், அந்நிய பாஷை, தீர்க்க தரிசனம், இவைகளெல்லாம் வியாக்கியானம், இவைகளெல்லாம் வார்த்தை வரங்கள். இப்போ ஆவிக்குரிய ஊழியம் என்றால் இந்த கிரியைகள் வெளிப்படணும். அந்நிய பாஷை, அதனுடைய வியாக்கியானங்கள், தீர்க்க தரிசனங்கள், இப்போ இவைகளில் இன்றைக்கு ஊழியங்கள் குறைவுபட்டு நிற்கிறது. அதுக்காக நம்ம ஜெபம் பண்ணணும். ஊழியங்கள் ஆவிக்குரிய ஊழியங்களாக வெளிப்படணும். அடுத்தே பாருங்கள், ஊழிய வரங்கள் இருக்கணும். ரோமர் 12 அதிகாரத்தில் ஊழிய வரங்களை பட்டியல் போட்டு சொல்லி இருக்கிறது. ஊழிய வரங்கள் அதெல்லாம் விளக்க போனால் டைம் ஆகிடும். நான் இதுக்கு முன்னாடி இவைகள்லாம் சொல்லியிருக்கிறேன் தான். அப்போ ஊழியம் செய்கிறதுக்கே வரங்களை தருகிறார். எப்படி பகிர்ந்து கொடுப்பது, எப்படி சேவை செய், பணிவிடை செய்வது, நிறைய ஊழியங்கள், இதெல்லாம் வெளிப்படணும். அதான் ஆவிக்குரிய ஊழியம். ஸோ கிரியைகள். அடுத்தது கனிகள் இருக்கணும், ஆவியின் கனிகள். அந்த இந்த கிரியைகளினாலே என்ன ரிசல்ட், அது வரணும். ஆத்மாதாயம், மக்கள் பரிசுத்தமாகிறது, இதெல்லாம் தான் ரிசல்ட். அதோடு கூட முக்கியமாய் ஆவியின் கனிகள் என்று கலாத்தியர்களே பட்டியல் போட்டிருக்கிறதே, அது வெளிப்படணும். கலாத்தியர் 5 அதிகாரத்தில் பார்க்கிறோம், 9 விதமான ஆவியின் கனிகள், அது சுபாவங்கள். இப்போ சபைக்குள் வரக்கூடிய மக்களுடைய சுபாவங்கள் திருந்தணும். கிறிஸ்துவின் சாயலை அவர்கள் தரிக்கணும். அன்பு, சந்தோஷம், சமாதானம் போன்ற நல்ல குணங்கள் அவர்களில் உருவாகணும். இது ஆவிக்குரிய சபையினுடைய லட்சணம். இப்போ ஆவிக்குரிய ஊழியம் நடக்கும் பொழுது இதெல்லாம் நடக்க வேண்டும். அடுத்து பாருங்கள், ஆவிக்குரிய தன்மைகள் இருக்கணும் எந்த காரியத்திலும். ஒரு தனி வாழ்விலே ஒரு ஆவிக்குரிய வெளிப்பாடோடு வாழுகிற, ஆவிக்குரிய சிந்தையோடு வாழக்கூடிய தன்மை இருக்கணும். ஆவியில் நிரம்புவார்கள், வெளியே போய் உலகத்தான் வாழுகிறது போலேயே வாழுவார்கள். அப்போ அது பிரயோஜனம் இல்லை. சும்மா ஒரு உணர்ச்சிக்குத்தான் ஆவியை அனுபவிக்கிறார்களே தவிர வாழ்க்கையில் வெளிப்படலை. வாழ்க்கையில் அது சாட்சியாக இருக்கணும். தனி வாழ்வு, குடும்ப வாழ்வு, அதுபோல் சபை ஐக்கியம். சபை ஐக்கியம்னா அவ்வளோ ஒரு ஆவிக்குரிய தன்மை அதில் இருக்கணும். அன்பு கூறுவது, மன்னிப்பது, சகிப்பது, விட்டு கொடுப்பது, இதெல்லாம் ஆவிக்குரிய தன்மைகள். சண்டை போடுறது, மாம்சத்தின்படி கிரியை செய்வது என்பதெல்லாம் தவறானவைகள். ஸ்தாபன ஐக்கியத்திலே, அதுபோல் ஊழிய நிர்வாகத்தில், ஊழியத்திலே நடத்திப்புகள் இருக்கிறது, பலவித நடத்திப்புகள் இருக்கிறது. சின்ன பிள்ளைகளை நடத்துகிறோம், வாலிபல் நடத்துகிறோம், எத்தனையோ விதவிதமாக அந்த ஊழியங்களை நடத்துகிறோம். ஒட்டுமொத்தமாய் சபையை நடத்துகிறோம், ஸ்தாபனத்தை நடத்துகிறோம். மனுஷர்களை கொண்டு தான் கர்த்தர் நடத்துகிறார். அப்போ அந்த நிர்வாகம், நடத்திப்பு, அதெல்லாம் ஆவிக்குரிய தன்மை கொண்டதாக இருக்க வேண்டும். ஆவிக்குரிய தன்மை கொண்டது. அதுபோல் நம்முடைய பேச்சு, செய்கை, அணுகுமுறை, பழகுமுறை, எல்லாத்துலேயும் ஒரு ஆவிக்குரிய தன்மை இருக்கணும். இதுதான் ஆவிக்குரிய ஊழியத்தினுடைய ஒரு கிரியை. இன்றைக்கு ஊழியங்களை பரவலாக பார்க்கும்பொழுது, நான் இப்போ சொன்ன காரியங்களை வைத்து பார்க்கும்போது சில நிறைகள் உண்டு, சில குறைகளும் உண்டு. இந்த குறைகள் நீங்க நாம் பாரத்தோடு ஜெபிக்கணும். ஜெபிக்க ஜெபிக்க கர்த்தர் கிரியை செய்வார். ஊழியங்களில் இருக்கக்கூடிய குறைபாடுகளை என்ன செய்வார், மாற்றுவார். நம்முடைய சபை ஊழியமாக இருக்கட்டும், ஸ்தாபன ஊழியமாக இருக்கட்டும், பொதுவாக ஊழியங்களாக இருக்கட்டும், எல்லா ஊழியங்களுக்காக பாரத்தோடு ஜெபிக்கணும். ஏன்னா தேவ ஊழியம் இந்த பூமியில் பலமாக நடக்கும் பொழுதுதான் தேவ திட்டங்கள் சரியாய் நிறைவேற முடியும். அல்லேலூயா. இந்த தலைமுறையிலே கர்த்தர் நினைத்தது நடக்கும். அப்போ இதற்காக இந்த ஊழியங்களுடைய மேன்மைக்காக ஜெபம் பண்ணணும். முதலாவது, எங்கள் ஊழியங்கள் ஆவிக்குரிய ஊழியங்களாக இருக்க வேண்டும் என்று. ரெண்டாவது, 2 கொரிந்தியர் 3:9, ஆக்கினை தீர்ப்பு கொடுக்கும் ஊழியம் மகிமை உள்ளதாய் இருந்தால், நீதியை கொடுக்கும் ஊழியம்
அதிக மகிமை உள்ளதா இருக்குமே. அப்ப பழைய ஏற்பாட்டு ஊழியம் ஆக்கினை தீர்ப்பு கொடுக்கும் ஊழியம் என்று சொல்லுகிறார். புதிய ஏற்பாட்டு ஊழியம் நீதியை கொடுக்கும் ஊழியம் என்று சொல்லுகிறார். பழைய ஏற்பாட்டு மலைப்பிரசங்கம், சீனாய் மலைப்பிரசங்கம், 10 கற்பனைகள் ஆண்டவர் கொடுத்தார், சட்டத்திட்டங்களை கொடுத்தார். அதுக்கு ஒட்டுமொத்தமாக இங்கே என்ன பேர் சொல்லியிருக்கா? அக்கினை தீர்ப்பு கொடுக்கும் ஊழியம். அதாவது நீ இந்த தப்பை செய்தால் உனக்கு இந்த தண்டனை, கொலை செய்யக்கூடாது, உபசாரம் செய்யக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது, இதெல்லாம் சொன்னால் உனக்கு தண்டனை தண்டனை தண்டனை, இதுதான் அங்கே இருக்கும். அது கரெக்டு. அதனால் இன்னைக்கு தப்பு செய்தவனுக்கு தண்டனை கிடையாதுன்னு இல்லை, இன்றைக்கும் உண்டு, என்றைக்கும் கர்த்தருடைய நீதி நீதி தான். அதே வேளையில் புதிய ஏற்பாட்டில் மலைப்பிரசங்கம், இயேசு கிறிஸ்துவின் மலைப்பிரசங்கம், அங்கே பார்க்கும் பொழுது பாக்கிய வசனங்கள், ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அப்படி அந்த பாசிட்டிவ் சைடை சொல்கிறார். நீங்கள் இதை செய்தால் உங்களுக்கு பரலோக பாக்கியம் கிடைக்கும், இதை செய்தால் அது கிடைக்கும் அது கிடைக்கும் அப்படி சொல்கிறார். அங்கே இதை செய்யாத தண்டனை கிடைக்கும், இது செய்யாத தண்டனை கிடைக்கும், அந்த சொல்லுகிறதுல உள்ள அந்த வித்தியாசங்களை பாருங்கள். அதை வச்சு தான் மொத்தத்தில் சொல்கிறாரு, அது ஆக்கினையே உனக்கு கொடுக்கிறது, இது நீதியை உனக்கு கொடுக்கிறதுன்னு சொல்கிறார். ஒரு சிம்பிளாக, இப்போ பழைய ஏற்பாட்டு பிரமாணத்தை அழிக்கும்படி கிறிஸ்து வரல, அவரே சொல்லிட்டார், நான் நியாய பிரமாணத்தையோ தீர்க்க தரிசனங்களோ அழிக்கும்படி வரவில்லை, அதை நிறைவேற்றும்படிக்கே வந்திருக்கிறேன், அல்லது அதை பூரணப்படுத்தும்படிக்கே நான் என்ன செய்தேன், வந்தேன் என்று இயேசு சொன்னார். அதனால் பழைய ஏற்பாடு முழுசும் ஒளிஞ்சு போகலை. அப்படின்னா நம்ம இந்த பழைய ஏற்பாட்டை வச்சு வாசிக்க வேண்டிய அவசியமே இல்லாது இருந்திருக்கும். அது தேவை. அதை புதிய ஏற்பாடு வந்து பூரணப்படுத்துகிறது, முழுமைப்படுத்துகிறது, அதுதான் விஷயம். அப்போ சில காரியங்கள் பழைய ஏற்பாட்டில் உள்ளது இனி வேண்டாம் என்று கிறிஸ்து சொல்லுகிறார். புதிய ஏற்பாட்டில் அதை விட்டுறணும், பலி செலுத்துதல் வேண்டாம் இல்லையா. ஒரு எக்ஸாம்பிளுக்கு, பலி செலுத்தது, ரத்தம் சிந்தி, மிருகத்தினுடைய பறவையுடைய ரத்தம் சிந்தி மன்னிப்பை வாங்கிறது, அதெல்லாம் இனி கிடையாது, கேன்சல். சில காரியம் கேன்சல், சில காரியம் அந்த காரியம் அப்படியே நடைமுறைப்படுத்தப்படுவதும் உண்டு. ஆனால் சொல்ல சில காரியங்களில் இவைகளையும் செய்ய வேண்டும், அவைகளையும் விட்டுவிடாதிருக்க வேண்டும் சொல்கிறார். நீ புதிய ஏற்பாட்டில் முக்கியமான நீதி, விசுவாசம், அன்பு போன்றவைகளை நீ கடைபிடிக்கணும். அதோடு கூட ஏற்கனவே நீ செய்த போல இந்த தசம பாகங்கள் போன்ற காரியங்களையும் விட்டுவிடாதிருக்க வேண்டும். மத்தேயு 23:23 சொல்கிறார். ஸோ சில காரியங்களை கேன்சல் பண்ணிட்டாரு, சில காரியங்களை அப்படியே கடைபிடிக்க சொல்கிறார், சில காரியங்களை அப்கிரேட் பண்ணுறார். முந்தி இப்படி சொல்லியிருக்கு, இப்போ நான் உங்களுக்கு இப்படி சொல்கிறேன்னு சொல்லி அதை மேன்மைப்படுத்துகிறார். அந்த பட்டியல் மத்தேயு சுவிசேஷம் 5, 6, 7 ஆகிய அதிகாரங்களில் மலைப்பிரசங்கத்திலே ரொம்ப அழகாக ஆண்டவர் சொல்கிறார். அதாவது பழைய ஏற்பாட்டில் கொலை செய்யக்கூடாது, புதிய ஏற்பாட்டில் மனசில் பகை கூட வைக்கக்கூடாது. அப்போ இதை அப்கிரேட் பண்ணிட்டார். முந்தி பழைய ஏற்பாட்டில் ஒரு கொலை என்ற சம்பவம் நடந்தால் அது பாவம் என்று கருதப்படும். ஆனால் புதிய ஏற்பாட்டில் கொலை நடக்குதோ இல்லையோ உனக்குள்ள பகை வந்தாலே அது தவறு. அப்போ பகையே நீ வைக்கக்கூடாது. பகைதான் விதை, அதனுடைய பழம்தான் கொலை, அப்படிதானே? அந்த விதை தான் முளைச்சி எழும்பி கொலை பாதகமாகிய கனியை வெளிப்படுத்துது. ஆண்டவர் இங்கேயே சுத்தப்படுத்துகிறார் மனசுக்குள்ளே, வெறும் கிரியைகளை அல்ல மனசுக்குள்ளே சுத்தப்படுத்துகிறார். அதான் அது வந்து நீதியை கொடுக்கும் ஊழியம். அல்லேலூயா. உனக்கு நீதியை அறிவிக்கின்ற ஊழியம் மட்டுமல்ல, இப்படி செய்தால் இப்படி தப்பு, இந்த தப்புக்கு இந்த தண்டனை என்று அறிவிக்கிறது மட்டும் அல்ல, உனக்கு இந்த நீதியை தருகிறது, அதான் புதிய ஏற்பாட்டு ஊழியம். அல்லேலூயா. நீ பாவம் செய்யாத, பாவம் செய்தா ஆடு மாடை கொண்டு வா, இது பழைய ஏற்பாட்டு ஊழியம். புதிய ஏற்பாடு ஊழியம், நீ பாவம் செய்யாத, உன் பாவத்தை நான் சுமந்து உனக்காக மரித்திருக்கிறேன், நீதியை கொடுக்கிற ஊழியம். அது நீதியை சொல்லுகிற ஊழியம், ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு. இந்த மாதிரி தான் பழைய ஏற்பாட்டு கொலை, புதிய ஏற்பாட்டில் பகை, பழைய ஏற்பாட்டில் விபச்சாரம், புதிய ஏற்பாட்டில் இச்சை. அங்கே விபச்சாரம் செய்தால் தான் பாவம், இங்கே மனசுக்குள்ளே இச்சை வந்தாலே சரியில்லை. அப்படி உள்ளத்தின் தூய்மை ஆண்டவர் சொல்கிறார். ஏன்னா அவர் அந்த நீதியை தர்றார் நமக்கு, அவர்கிட்ட கேட்கும்போது அந்த நீதியை தர்றார்.
தள்ளுதற் சீட்டு பழைய ஏற்பாட்டில் டைவர்ஸ் பத்திரம் கொடுத்து மனைவியை தள்ளலாம். புதிய ஏற்பாட்டில் நோ டைவர்ஸ், புதிய ஏற்பாட்டில் சொல்லிட்டாரு டைவர்ஸே பண்ணக்கூடாது. விபச்சார பாவத்தில் கையுமையுமாய் பிடிபட்டால் ஒழிய வேற எந்த காரணம் கொண்டு என்ன செய்யக்கூடாது, விவாகரத்து செய்யக்கூடாதுங்கிறார். அப்புறம் பழைய ஏற்பாட்டில் கர்த்தர் முன்னிலையாய் ஆணையிடலாம், சத்தியம் பண்ணலாம். புதிய ஏற்பாட்டில் சத்தியமே பண்ண வேண்டாம், உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லைன்னு சொல்லு. ஒன்றும் நீ பைபிள் அடிச்சும் சத்தியம் பண்ணாண்டாம், ஆண்டவர் பேர்லேயோ பரலோகத்தின் பேர்லையோ ஒன்றும் சத்தியம் பண்ணாண்டாம். உன் பிள்ளைக்கு தலையில் அடித்தும் சத்தியம் பண்ணாத, பரிச்சேதம் சத்தியம் பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டார். நம்ம பழைய ஏற்பாட்டில் பழிக்கு பலி, புதிய ஏற்பாட்டில் விட்டு கொடு. பழைய ஏற்பாட்டில் கண்ணப்பிடுங்கண்ணா கண்ணப்பிடுங்கு, பல்லப்பிடுங்கண்ணா பல்லப்பிடுங்கு. ஆனால் புதிய ஏற்பாட்டில் இந்த பக்கம் அடித்தா ஒருக்கா கூட இந்த பக்கத்தையும் திருப்பி காட்டு, விட்டு கொடு. ரொம்ப அதெல்லாம் வந்து அப்கிரேட் பண்ணுறார். அதாவது உள்ளத்தில் அவ்வளவு தூய்மை பரிசுத்தம் மேன்மை, அதுக்காகத்தான் ஆண்டவர் இதெல்லாம் அப்கிரேட் பண்ணுறார். ஆனால் இப்படிலாம் வாழ முடியுமா, நான் உன்னை வாழ வைப்பேன்னு சொல்கிறார். ஆமேன். ஏன்னா நீதியை கொடுக்கிற ஊழியம் இது, நீதியை சுட்டி காட்டுற ஊழியம் மட்டுமல்ல, இது என்ன ஊழியம், இதை நானே தருவேன் உனக்காக, நானே சிலுவையில் மறித்து இதெல்லாம் சம்பாதிச்சு வச்சுருக்கிறேன். அப்போது பகை இல்லாமல் வாழ முடியுமா, முடியும். அந்த இருதயத்தை நான் உனக்கு தாரேன். இச்சை இல்லாமல் வாழ முடியுமா, முடியும். நான் உனக்கு அந்த நல்ல இருதயத்தை சிந்தனையை தாரேன். எல்லாத்துக்கும் அதுதான் சொல்கிறார். ஐயோ டைவர்ஸ் பண்ணாமல் ஒரே மனைவியோடு வாழ முடியுமா, முடியும். நான் உனக்கு அந்த கிருபையை தாரேன். எல்லாத்துக்கும் அதுதான், நீதியை கொடுக்கும் ஊழியம் இது. நீதியை சுட்டி காட்டுற ஊழியம் மட்டுமல்ல, நீதியை கொடுக்கிற ஊழியம். பழிக்கு பழி இங்கே விட்டு கொடு. அங்கே உன் சத்துருவை பகைக்கலாம், இங்கே உன் சத்துருவை நேசி. பழைய ஏற்பாட்டில் சத்துருவை பகைப்பாயாக, உன் ஜனத்தை நேசிப்பாயாக. சகோதரனை நேசி சத்துருவை பகை என்பது தான் பழைய ஏற்பாட்டு உபதேசம். ஆனால் புதிய ஏற்பாட்டில் என்னது, சத்துருவையும் என்ன செய்யணும், நேசிக்கணும். அதே மாதிரி பழைய ஏற்பாட்டில் தான தர்மம் செலுத்து, புதிய ஏற்பாட்டில் அந்தரங்கமாயதை செலுத்து. விளம்பரப்படுத்தாத, ஆண்டவர் பார்த்தா போதும். அது மாதிரி பழைய ஏற்பாட்டிலையும் ஜபம் உண்டு, ஆனால் புதிய ஏற்பாட்டில் அந்தரங்க ஜபம். ஏன் அந்தரங்க ஜபம், விளம்பரம் வேண்டாம் அதுதான். அதனால் நான் வந்து இப்போ இதே பப்ளிக் ப்ரேயர் இனி இங்கே வரமாட்டேன், இனி ரூமுக்குள்ளே தான் உட்காந்து ஜபம்னே, அப்படி தப்பாக தீர்மானம் எடுத்துடக்கூடாது. இது சபை கூடி ஜபிக்கிறது, அப்போ சில காலத்திலையும் சபை கூடி ஜபித்தார்கள் இல்லையா. அதை உள்ள அவர் எதுக்கு அதை சொல்கிறாருன்னா, நீ விளம்பரப்படுத்தாத, இதோ நான் ஃபாஸ்டிங் இருக்கிறேன்னு சொல்லி என்ன பண்ணாத, விளம்பரம் கொண்டாடாத, நீ அந்தரங்கமாக ஜெபம் பண்ணு. அதே மாதிரி உபவாசமும் அப்படி தான், அந்தரங்க உபவாசம். இதெல்லாம் புதிய ஏற்பாட்டில் அவர் அப்கிரேட் பண்ணி சொல்லக்கூடிய விஷயங்கள். அப்புறம் சொல்கிறாரு பூமியிலே பொக்கிஷம், அது பழைய ஏற்பாடு, கானானை சுதந்தரித்தல், எல்லாம் பூமிக்குரிய பல காரியம் உண்டு அவங்களுக்கு. புதிய ஏற்பாட்டில் பரலோகத்திலே பொக்கிஷம் சேர்த்து வையுங்கள், பரலோகத்தில் பொக்கிஷம் சேர், பூமியில் தரதை வச்சு வாழு. ஆண்டவர் எது தர்றாரோ அதை வச்சு சந்தோஷமாக வாழுங்க. ஆனால் உங்கள் சேமிப்பு எங்கே இருக்கட்டும், பரலோகம். அப்புறம் உலகப் பொருளுக்கு அல்ல, தேவனுக்கு ஊழியம் செய்யணும். பழைய ஏற்பாடு மாதிரி இல்லை, உலகப் பொருளை கண்ணிலே வைக்காத, நீ தேவனுக்கு ஊழியம் செய் அது சொல்கிறார். அப்புறம் நாளைக்காக கவலைப்படாதே என்று பேசுகிறார். நாளைத்தனத்துக்காக கவலைப்படாத, இன்றைக்கு உள்ள காரியத்தை கரெக்டாக செய், நாளைக்குள்ளதை கத்தர் பார்த்துக்கொள்வார். அமேன். ஆனால் நீ நாளைக்காகவும் கவலைப்பட மாட்டேன், இன்றைக்கும் செய்ய வேண்டிய செய்ய மாட்டேன், சோம்பேறியாக இருப்பேன்னா இந்த வசனம் உங்களுக்கு நடக்காது. சிலர் இப்படி தான் வாக்கு தத்துவத்தை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு அல்லது தங்கள் செய்ய வேண்டிய காரியத்தை செய்யாமல் இருந்துட்டு அதை கிளைம் பண்ண போனால் அது கிடைக்காது. நாளை தினத்துக்காக கவலைப்படாத, ஆனால் இன்றைய தினத்தில் நீ என்ன செய்யணும், சோம்பேறியாக இருக்கக்கூடாதுல்ல, செய்ய வேண்டியதை கரெக்டாக செய்யணும். அப்போ கர்த்தர் நாளை தினத்துக்குள்ளதை அவர் பார்த்துக்கிடுவார். அதுதான் இந்த விஷயம். அப்புறம் பழைய ஏற்பாட்டில் பிறர் குற்றங்கள் எல்லாம் சொல்லுவார்கள். இப்போ இன்னும் அப்கிரேட் பண்ணி சொல்கிறார், நீ பிறர் மேலே குற்றம் சொல்லக்கூடாது, ஓன் குற்றத்தை பார். நீ அங்கே குற்றம் சொல்லும் பொழுது இங்கே குற்றம் இருக்கு, கண்ணில் உத்தரத்தை வச்சுட்டு அடுத்தவன் கண்ணில் இருக்கிற துரும்ப நீ என்ன செய்யக்கூடாது, பார்க்கக்கூடாது. இப்போ இதெல்லாம் நான் ஒரு ஷார்ட்டாக சொன்னேன், இதுதான் மத்தேயு 5, 6, 7 முழுசும் இருக்கு. ஸோ இதுதான் அப்கிரேடேஷன் ஆஃப் த லா. இயேசு கிறிஸ்து பழைய ஏற்பாட்டு நியாயப்பிரமாணத்தை மேன்மைப்படுத்தின அழகான வார்த்தைகள்.
அப்ப இதெல்லாம் நீதியை கொடுக்கும் ஊழியம். இப்போ 1 கொரிந்தியர் 15 ஒரு வசனம் உண்டு, அடக்க ஆராதனைகளில் எப்பொழுதும் அதை வாசிப்போம். அதிலே 1 கொரிந்தியர் 15 55-56, மரணமே உன் கூர் எங்கே? பாதாளமே உன் ஜெயம் எங்கே? மரணத்தின் கூர் பாவம், பாவத்தின் பலன் நியாய பிரமாணம். என்ன சொல்லியிருக்கு பாருங்க, மரணத்துக்கு ஒரு கூர் இருக்கிறதா. கூர்னா என்னது? நம்ம பாஷையில் கொடுக்குன்னு சொல்லுவோம், வேற எதுவும் வார்த்தை இருக்கான்னு எனக்கு ஞாபகத்தில் டக்குன்னு வரல. கொடுக்கு, ஸ்டிங், ஸ்டிங். தேனீச்சிக்கு ஒரு கொடுக்கு இருக்கு, கொட்டி போடுது. வெட்டவாளிக்கு இருக்குது, தேளுக்கு இருக்குது. இதெல்லாம் என்ன பண்ணிடுது? கொட்டி போடுது, மாடை மாதிரி வந்து முட்டாது. இதெல்லாம் சின்னதாக தான் கிடக்கும், ஒரு கொட்டு கொட்டுனா போதும். ஏன்னா அதுக்கு ஒரு ஸ்டிங் இருக்குது, அதுக்கு ஒரு கூர் முள், அதுதான் பயங்கரம். அதே மாதிரி மரணத்துக்கு ஒரு கூர் இருக்கு, அதுக்கு பேர் தான் பாவம். மரணத்தின் கூர் பாவம். அப்போ உலகத்தில் எல்லாரும் மரிக்கலாங்க, சிலர் இந்த மரணத்தின் கூரோடு பாவத்தோடு மரிக்கிறாங்க, அதான் மோசமான மரணம், பாதாளத்தில் அவங்க ஆத்மா போய் சேர். சிலர் இந்த மரணத்தின் கூர் ஆகிய பாவம் ஏற்கனவே அவங்க வாழ்க்கையில் பிடுங்கப்பட்டு விட்டது. எப்போ ரட்சிக்கப்பட்டமோ, இயேசுவின் ரத்தத்தால் பாவமர கழுவப்பட்டமோ, அப்போ நம்ம வாழ்க்கையிலிருந்து பாவம் என்ன செய்யப்பட்டு விட்டது? பிடுங்கப்பட்டு விட்டது. அப்போ நாம் மரிக்கும்போது நம்ம மரணத்தில் என்ன இல்லை? பாவம் இல்லை. பாவம் இல்லை என்பதால் அது வேதனை இல்லை. நேர பரதீசில் தேவதூதர்களால் பரதீசில் கொண்டு விடப்பட்டான் என்ற அந்த லாசருவை பற்றி சொன்ன மாதிரி ஆகும். ஸோ நம்ம பார்க்குறோம் இந்த இதுதான். அப்போ மரணத்தின் கூர் பாவம். அடுத்து சொல்லியிருக்கு, பாவத்தின் பலன் நியாயப்பிரமாணம். இப்போ பழைய ஏற்பாட்டில் நியாயப்பிரமாணம் எதுக்கு கொடுத்தாரு? பாவம் பெருக பெருக சட்டம் பெருகிட்டே போகும். இப்போ ஒரு காலத்தில் நமக்கு இந்த ஆன்லைன் எல்லாம் கிடையாது, ஆன்லைன்னா என்னென்னே நமக்கு தெரியாது. ஆனால் இப்போ ஆன்லைன் வந்தாச்சு, அப்போ அதில் நிறைய குற்றங்கள் செய்கிறாங்க, உடனே புதிய சட்டம் ஏற்றுவோம், ஆன்லைன் குற்றங்கள், அதுக்கு இன்னது தப்பு, இதுக்கு இந்த தண்டனை. அப்போ புதிய சட்டம் ஏன் வருது? புதிய புதிய தவறுகள் நடக்கிறதுனால. அதே மாதிரி தான் பாவத்தின் பலன் தான் நியாயப்பிரமாணம். பாவம் பெருகும் பொழுது நியாயப்பிரமாணமும் பெருகும், சட்டத்திட்டமும் பெருகும். ஏன்னா மக்களை நல்வழிப்படுத்துறதுக்காக, அதான் விஷயம். ஒருத்தர் நல்லா புரிஞ்சு நல்ல மனசோட கரெக்டாக காரியங்களை செய்துட்டார்னா அவருக்கு சட்டம் எழுதி கொடுக்க வேண்டிய அவசியம் கூட இல்லை, அவரே அழகாக செய்கிறார், கரெக்டாக செய்கிறார். செய்ய மாட்டாங்க, அப்போ என்ன செய்ய வேண்டியிருக்கு? எல்லாத்துக்கும் சட்டம் எழுத வேண்டியது. இதுதான் பாவத்தின் பலன் நியாயப்பிரமாணம். ஆனா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறாரு? இதையெல்லாம் சிலுவையிலே அவர் சுமந்து தீர்த்தார். இப்ப உதாரணமா, நீங்க பழைய ஏற்பாடு வந்து அந்த பாவத்தை இது என்று பாவத்தை சுட்டி காட்டவும், அந்த பாவம் செய்தா இந்த தண்டனை கிடைக்கும்னு சொல்லிதான் நியாயப்பிரமாணம். இப்ப புதிய ஏற்பாட்டில் என்னாச்சு? அந்த பாவத்தையே இவர் அழிச்சிடுறாரு சிலுவையினால. அல்லேலூயா. ஏன்னா நீங்கள் அதை புரிஞ்சுக்கணும். இப்போ நான் ஒரு வாத்தியாராக இருந்து உங்களுக்கு சொல்கிறேன், நீ இதை செய்யணும், இதை செய்யக்கூடாது, இதை செய்யணும், அதான் நியாயப்பிரமாணம். ஒரு உபாத்தியாராக இருக்கு வாத்தியார். ஆனால் புதிய ஏற்பாடு வந்து வெறும் வாத்தியார் மாதிரி டீச் பண்ணலை, இரட்சகராக நம்மை காப்பாற்றி விடுகிறதா இருக்கிறது. அல்லேலூயா. அதுதான், ஒருத்தன் தண்ணியில் விழுந்துட்டான், அவனுக்கு சட்டம் வாசித்து கொடுக்கலாம் கரையில் நின்று, தம்பி தண்ணியில் விழுந்தா இப்படி இப்படி செயல்படணும், இப்படி இப்படி செயல்படணும்னு. அவனுக்கு ஏதாவது அண்ணன் அப்போ விளங்குமா அவனுக்கு? அவனே அங்கலாய்ச்சி போய் தண்ணி குடிச்சுக்கிட்டே கிடக்கான், சட்டம் பேசி ஒரு பிரயோஜனம் இல்லை. ஆனால் அதில் குதித்து போய் அவனை பிடிச்சி இழுத்து காப்பாற்றிட்டா அதுதான், இதுதான் நீதியை கொடுக்கும் ஊழியம். அல்லேலூயா. மற்றது நீதியை கற்பிக்கும் ஊழியம், இது நீதியை கொடுக்கும் ஊழியம். அப்போ இன்றைக்கு நம்முடைய ஊழியங்கள் அந்த நிலை எடுக்க வேண்டும். புரியுதா? இந்த ஊழியங்களில் கூட ஆவிக்குரிய கிரியைகள் பெருகி நீதியை கொடுக்கும் ஊழியமாக. இப்போ நாமளும் சட்டத்திட்டம் ஒழுங்கெல்லாம் வைக்க வேண்டியிருக்கு. புதிய ஏற்பாட்டில் அது சொல்லியிருக்கு. ரோமர் 6 அதிகாரத்திலெல்லாம் பவுல் விளக்கமாக எழுதுகிறார், நீங்கள்
இப்பொழுது உபதேச சட்டங்களுக்கு என்ன செய்யணும், கீழ்ப்படியணும் சொல்றார். அப்போ இப்பமும் சட்டங்கள் இருக்கு, ஆனா இந்த சட்டங்கள்லாம் எப்படியாக இருக்க வேண்டும், நீதியை கொடுக்கிறதாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. அதனாலதான் அதிலே சகித்தல் மன்னித்தல் எல்லாமே சேர்ந்து இருக்கு, புதிய ஏற்பாட்டு நீதி. ஸோ அந்த அனுபவம் இன்றைக்கு சபைகளில் அப்படிப்பட்ட கிரியைகள் வரணும். மூன்றாவதாக 2 கொரிந்தியர் 3:11 அன்றியும் ஒளிந்து போவதே மகிமை உள்ளதாய் இருந்ததானால் நிலைத்திருப்பது அதிக மகிமை உள்ளதாய் இருக்குமே. அப்ப இங்க என்ன கம்பேர் பண்றாரு, பழைய ஏற்பாட்டு ஊழியம் ஒளிந்து போகிற ஊழியம், புதிய ஏற்பாட்டு ஊழியம் நிலைத்திருக்கிற ஊழியம். அப்ப ஃபர்ஸ்ட் ஆவிக்குரிய ஊழியம், செகண்ட் நீதியை கொடுக்கிற ஊழியம், மூன்றாவது நிலைத்திருக்கின்ற ஊழியம். பழைய ஏற்பாட்டு ஊழியம் சிலுவையோடு முடிந்து போயிற்று, ஆனால் புதிய ஏற்பாட்டு ஊழியம் சிலுவையில் தொடங்கினது, இனி நித்தியம் வரைக்கும் நிலைத்திருக்கும். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அதான் இந்த புதிய ஏற்பாட்டு ஊழியத்தினுடைய மகிமை. அப்போ பழைய ஏற்பாட்டு ஊழியம் எழுத்தின்படியான ஊழியம், புதிய ஏற்பாட்டின் ஊழியம் ஆவிக்குரிய ஊழியம். பழைய ஏற்பாட்டு ஊழியம் நீதியை கற்பிக்கிற ஊழியம், புதிய ஏற்பாட்டு ஊழியம் நீதியை தருகிற அல்லது கொடுக்கிற ஊழியம். பழைய ஏற்பாட்டு ஊழியம் ஒளிந்து போகிற ஊழியம், புதிய ஏற்பாட்டு ஊழியம் நிலைத்திருக்கிற ஊழியம். இப்போ நிலைத்திருக்கிறதாக்கும். அப்போ இந்த புதிய ஏற்பாட்டு ஊழியத்தில் வெறும் பூமிக்குரியதை செய்யவே கூடாது. பூமிக்குரியது வந்து வேணும், ஆனால் நம்ம ஃபோக்கஸ் எல்லாம் எங்கே இருக்கணும்னா அந்த அழியாமை உள்ள காரியத்து மேலே தான் இருக்கணும். அழிந்து போகிற போஜனத்துக்காய் கிரியை செய்யாமல் நீங்கள் அழியாத போஜனத்துக்காக என்ன செய்யணும், கிரியை செய்யணும். புதிய ஏற்பாட்டு ஊழியம் எப்பொழுதுமே அந்த நித்தியத்தை, நிலை நிற்கிறதை, மேன்மைகளை, பரலோகத்தை, தேவனை, அதைத்தான் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணி மக்களை வளர்த்துக்கிட்டே இருக்கணும். அதோடு கூட இந்த மக்களுக்கு உலகத்தில் வாழுகிறதுக்கு பல விஷயம் வேணும், அதையும் போய் சாத்தான் தொந்தரவு பண்ணுறான். அதனால அதுலேயும் ஜெபித்து ஜெயம் இவங்களுக்கு நம்ம பெற்றுக் கொடுக்க வேண்டியது அவசியம் இல்லையா. ஒன்று சாப்பாடு இல்லை, சாப்பாடு இல்லாமல் இருந்தால் அவர் எப்படி ஆவிக்குரிய வழியில் வளருவார், எப்பவும் சோர்ந்து போய் கிடப்பார். அப்போ அதனால அவர் கர்த்தருக்காக வளரணும் என்பது தான் நம்முடைய ஃபோக்கஸ். அதே வேளையில் அவர் பசியாயிருந்தால் அவருக்கு உணவு கொடுக்கணும். அப்போ ஒரு தர்ம ஊழி அங்கே தேவைப்படுது. அவருக்கு ஆண்டவரை தினமும் உணவு கொடுங்க, அதுக்கேற்ற ஒரு வேலை வாய்ப்பை கொடுங்கன்னு நம்ம ஜெபம் பண்ணணும். அது ஜெப ஊழியத்தை அங்கே கொண்டு வருது. அப்போ பூமிக்குரிய காரியத்துக்காக நம்ம ஜெபிக்கிறதும் உதவி செய்கிறதும் கொடுக்கறதும் எல்லாம் எதுக்குன்னா அந்த ஃபோக்கஸில் தான். இவர் நல்லா இருக்கணும், இவர் இன்னும் நல்லா ஜெபம் பண்ணணும், இன்னும் சர்ச்சுக்கு வரணும், இவர் ஆண்டவருக்குள்ளே வளரணும். அந்த நிலை நிற்கிற காரியங்களை முன்வைத்து அந்த காரியங்களுக்காக இப்போ உலகத்தில் உள்ள அந்த தற்காலிக காரியத்தில் சில விஷயத்துக்கும் நாம் ஜெபித்து ஆலோசனை கொடுத்து நடத்த வேண்டியிருக்கு. இந்த ஃபோக்கஸ் கரெக்டாக இருக்கணும். அந்த மகிமையை விட்டுட்டு நித்தியமாக நிலை நிற்கிற அந்த தன்மையும் அந்த சிந்தனையும் விட்டுட்டு ஃபுல்லாக அழிந்து போகிற காரியத்துக்கே ஊழியம் செஞ்சுட்டு இருக்கக்கூடாது. உபவாச ஜபம் முழு ஜப குறிப்போம் உலகத்தில் உள்ள காரியத்துக்கே ஆச்சுன்னா அந்த ஊழியம் நித்தியமான அல்லது நிலை நிற்கிற ஊழியம் அல்ல, அந்த தரிசனம் உள்ள ஊழியம் அல்ல. ஆவிக்குரிய விஷயத்தை முன்வைப்போம், தெய்வீக காரியத்தை முன்வைப்போம், அதில் மக்கள் வளரணும். அதோடு கூட ஒரு சப்போர்ட் இந்த உலகத்திலையும் சமாதானமாக இருக்க, சுகமாக இருக்க, நன்றாக இருக்க. இதுதான் இந்த தெளிவு ஊழியக்காரர்களுக்கும் விசுவாசிகளுக்கும் உண்டாகணும். அப்போ இந்த நம்முடைய ஊழியங்கள் எல்லாம் இந்த நாட்களிலே பைபிள் சொல்லக்கூடிய இந்த புதிய உடன்படிக்கையின், புதிய ஏற்பாட்டின் அனுபவத்திலே வளர வேண்டும். அல்லேலூயா ஸ்தோத்திரம். இதை சொல்லி நம்ம கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ண போகிறோம். எல்லாரும் முழங்கால் படியிடுவோம். கர்த்தர் சமூகத்திலே ஊழியங்கள் இந்த மூன்று அனுபவங்களை உடையதாய் வளர வேண்டும் என்று எல்லாரும் ஜெபம் பண்ண போகிறோம். உற்சாகம்தானே? ப்ரைஸ் தி லார்ட். ஊழியங்களை நேசிக்கிறீர்களா? நேசிக்கிறீர்களா? ஆமாம். ஊழியம் வளர்ந்தால் நீங்கள் வளருவீர்கள். ஊழியம் மேன்மை அடைந்தால் உங்கள் வாழ்வும் என்ன செய்யும், மேன்மை அடையும். ஊழியம் மொத்தமாக கீழே நோக்கி வந்துருச்சுன்னா உங்கள் வாழ்க்கைகளும் எங்கே போயிடும், கீழே போயிடும், கட்டப்பட்டு போகும். அதனால் ஊழியங்களுக்காக நாம் இன்று ஜெபிக்கிறது அது தேவனுடைய ஊழியத்திற்கு பிரயோஜனம், அநேக மக்களுக்கு பிரயோஜனம், நமக்கும் பிரயோஜனம். அல்லேலூயா. இதை அறிந்து இதை மனதில் வைத்து ஜெபம் பண்ணுங்க.
ஊழியத்துக்காக ஜெபிக்கிறதான்னு சொல்லி அந்நிய விஷயமா என்ன செய்திடக்கூடாது, தள்ளி வச்சிடக்கூடாது. இதுக்காக நாம ஜெபிக்கணும்னு எல்லாரும் சேர்ந்து சோமண்ண தொடங்கோ. உங்களுக்கும் பாருங்க, ஊழியத்தை பற்றி குறைபாடான சிந்தை உங்களுக்கு இருக்கும். எல்லாரும் மனுஷன்தானே, எல்லாருக்குள்ளேயும் இருக்கும். எங்க சபையில இது இல்லையே, அது இல்லையே, இது குறைவா இருக்கிறதே என்ற குறைபாடு உண்டு. அதெல்லாம் இப்ப ஜோம் பண்ணணும். அதை அடுத்த ஆள்கிட்ட சொல்லி தெரியக்கூடாது. அது அவரை இடற பண்ணும். ஊழியத்தை பற்றி குறை பேசக்கூடாது. யாரும் குறை பேசுனீங்கன்னா நீங்க தீமை செய்றீங்க. ஊழியத்துக்கும் தீமை செய்றீங்க, கத்தருக்கும் தீமை செய்றீங்க, அந்த ஆத்மாவையும் கெடுக்கிறீங்க. அப்படி சொல்லக்கூடாது. ஆனா இப்போ ஜபம் பண்ணணும். தனிப்பட்ட ஜபங்களில், இப்படிப்பட்ட ஜபங்களில் ஊழியங்களுக்காக நல்லா ஜெபிக்கணும். எதெல்லாம் குறையா உங்களுக்கு தெரியுதோ அதெல்லாம் சொல்லி நீங்க ஜெபிக்கலாம். அல்லேலூயா. ஊழியக்காரர்களிடத்திலே, ஊழியத்திலே, சபை ஊழியம், ஸ்தாபன ஊழியம், பொதுவான ஆவிக்குரிய ஊழியங்கள், எல்லா ஊழியங்களில் காண்கிற குறைகளை இப்பொழுது உண்மையான இருதயத்தோடு வாய் திறந்து ஆண்டவருக்கு சொல்லி, ஆண்டவரே இதெல்லாம் சரிப்படுத்தி மேன்மைப்படுத்துங்க. எந்த ஊழியங்களில் ஆவிக்குரிய தன்மைகள் குறைபடுகிறது, அதற்காக போராடி ஜோம் பண்ணுங்க. நல்லா ஜோம் பண்ணுங்க. உங்களுக்கு வியாதி சுகமாகணும்னு ஜோம் பண்ண சொன்னால் எப்படி ஜோம் பண்ணுவீங்களோ அதே போல இந்த ஊழியத்திலும் இருக்கிற குறைபாடு நீங்கணும்னு நீங்க இப்போ ஊக்கமா ஜெபிக்கணும். உள்ளத்திலிருந்து ஜெபிக்கணும். அல்லேலூயா. வார்த்தைகளை சொல்லி சொல்லி ஜோம் பண்ணுங்க. நம்ம சபையை குறித்து, நம்ம ஸ்தாபனத்தை குறித்து, பொதுவான கிறிஸ்தவ ஊழியங்களை குறித்து எது நினைவில் வருகிறதோ, எதை ஆவியானவர் நினைப்பூட்டுகிறாரோ சொல்லி ஜோம் பண்ணுங்க. கர்த்தருடைய ஆவியானவர் கிரியை செய்வார். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. எங்கள் ஊழியங்கள் எல்லாம் ஆவிக்குரிய ஊழியங்களாய் மாறட்டும் அப்பா. பரிசுத்த ஆவியானவரே, உமக்கு ஒப்பு கொடுக்கிற அனுபவத்தில் இருக்கிற குறைபாடுகள் மாறட்டும். உம்முடைய நடத்திப்புக்கு ஆண்டவரை அர்ப்பணிக்கிற அனுபவங்களில் இருக்கிற குறைபாடுகள் மாறட்டும். பரிசுத்த ஆவியானுடைய கிரியைகள் சபையிலும் ஸ்தாபனத்திலும் எல்லா ஊழியங்களிலும் வெளிப்படுவதாக. ஆண்டவரே, குறைகளை மாற்றும், குறைகளை மாற்றும், குறைகளை மாற்றும். சபைகளுக்குள்ளே கிரியை செய்யும், ஸ்தாபனங்களுக்குள்ளே கிரியை செய்யும், எங்களுக்குள்ளே கிரியை செய்யும். ஹாலேலூயா, ஹாலேலூயா, ஹாலேலூயா. கர்த்தர் வல்லமையான கிரியைகளை செய்ய வேண்டும். ரட்சிப்பின் கிரியை பலமாக உண்டாக செய்வீராக. ரட்சிப்பின் கிரியை வெளிப்படட்டும், ரட்சிப்பின் கிரியை வெளிப்படட்டும். ஆத்மாக்கள் ரட்சிக்கப்படாத தேக்க நிலைமைகள் மாறட்டும். சபைகளில் ஆவியானுடைய கிரியைகள் இல்லாத நிலைமைகள் மாறட்டும். ஹாலேலூயா, ஹாலேலூயா, ஹாலேலூயா. ஆண்டவரே, திரள் கூட்டமான ஆத்மாக்கள் ரட்சிக்கப்படத்தக்கதாய் எங்கள் சபையிலும் எல்லா ஊழியங்களிலும் வல்லமையாய் கிரியை செய்யுங்க, வல்லமையாய் கிரியை செய்யுங்க. அதற்கு எங்களிடத்தில் இருக்கிற கட்டுகளையும் தடைகளையும் மாற்றுங்க. ஆண்டவரே, அந்த பாரமற்ற தன்மைகளை, அதற்கான ஜபம், அதற்கான முயற்சிகள், ஆண்டவரே, இல்லாத எந்த காரியங்களையும் மன்னித்து மறுபடியும் அவைகளை உயிர்ப்பிக்கணும் நாதா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, ஆத்மாக்களுக்காக தாகத்தை தாரும், ஆத்மாக்களுக்கான பாரத்தை தாரும், ஆத்மாக்களுக்காக கண்ணீர் விட, ஆத்மாக்களுக்காக ஓடி ஓடி பிரயாசப்பட அப்பா அந்த கிருபைகளை எங்களுக்கு தாரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு ஆத்மா முழு உலகத்தை பார்க்கிலும் விலை உயர்ந்தது என்று இயேசு கிறிஸ்து சொன்னீரப்பா. அந்த சிந்தை எங்களுக்குள்ளும் வரட்டும் ஆண்டவரே. ஒரு சின்ன பிள்ளையோ, ஒரு வயதான நபரோ, ஒரு வியாதியஸ்தரோ, அல்லது ஒரு ஏழையோ, யாரா இருந்தாலும் அவர்களுக்குள் இருக்கக்கூடிய ஆத்மா முழு உலகத்தை பார்க்கிலும் விலை உயர்ந்தது. இயேசு அதை நேசிக்கிறீர், பிதாவானவர் அதை விரும்புகிறீர். அந்த ஆத்மா கெட்டு போகக்கூடாதுன்னு பிதாவானவர் விரும்புகிறீர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் எல்லாரும் பேசி வாய் திறந்து வார்த்தைகளை சொல்லி ஜெபம் பண்ணணும். இந்த ஜெபத்துல சும்மா இருக்கக்கூடாது. சும்மா சோத்திரம் சோத்திரம் அப்படி சொல்லிட்டு இருக்க கூடாது. இப்பொழுது நல்ல வார்த்தைகளை சொல்லி சொல்லி ஜெபம் பண்ணணும். ஹல்லேலூயா. பிள்ளைகள் ஜெபத்துக்கு வந்து ரொம்ப சந்தோஷம். வாய் திறந்து ஜெபம் பண்ணுங்க எல்லாரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனே, ஒரு ரட்சிப்பின் கிரியை வெளிப்படட்டும், ரட்சிப்பின் கிரியை வெளிப்படட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்கள் சபையிலும் சீக்கிரமாக 2000 ஆத்துமாக்களை நீர் தர வேண்டும். சில ஆண்டுகளாக இதற்கு நாங்கள் ஜெபித்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே, தேவரீர் கிரியை செய்யணுமே, தேவரீர் கிரியை செய்யணுமே, தேவரீர் கிரியை செய்யணுமே. அப்பா, ஆத்துமாக்களை திரளாய் தாரும் ஐயா. அப்பா, நீர் தெரிந்து கொள்ளப்பட்ட அந்த ஆத்துமாக்கள் வரட்டும் ஐயா. தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் வரட்டும் ஆண்டவரே. ஊர்
குருக்கொன்றும் வம்சத்துக்கிரண்டுமாய் தெரிந்து கொண்ட தேவன் அல்லவோ, சியோனுக்கு வழி நடத்துகிறவர் அல்லவோ, அப்படிப்பட்ட கிரியைகளை வெளிப்படுத்தும் ஐயா. நாளை சண்டே சர்வீஸ்ல கூட புதிய ஆத்துமாக்கள் வரட்டும் ஆண்டவரே. தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் கடந்து வருவார்களாக, கடந்து வருவார்களாக. புதிய புதிய கிராமங்கள்லிருந்து ஆத்துமாக்களை தாரும், புதிய பட்டணங்கள்லிருந்து ஆத்துமாக்களை தாரும். ஓ தேவனே, வல்லமையாய் கிரியை செய்யும், வல்லமையாய் கிரியை செய்யும் ஆண்டவரே. பிற மதத்து மக்கள் யாரை கத்தர் தெரிந்து கொண்டிருக்கிறீர்? ஆமீன். கொண்டு வாரோம், கொண்டு வாரோம், கொண்டு வாரோம். ரட்சியும் அபிஷேகியும் சத்தியத்து கீழ்ப்படிய பண்ணோம். கத்தருக்கு சாட்சிகளாய், இயேசுவின் சீடர்களாய் மாற்றோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. என் தேவனே, வல்லமை உள்ளவரே, ரட்சிக்க வல்லவரே, ரட்சிக்க வல்லவரே. ரட்சிக்க கூடாதபடி கர்த்தருடைய கை குறுகி போகவில்லை, கர்த்தருடைய கை குறுகி போகவில்லை. ஹல்லேலூயா. சபைக்கு வந்தோம், ரட்சிக்கப்படாத அவர்கள் இருக்கிறார்களே, அன்பு தகப்பனை அவர்களை சந்திக்க வேண்டும், சந்திக்க வேண்டும். எங்கள் ஜப கூட்டங்களிலே, வேத பாடங்களிலே, ஞாயிறு ஆராதனைகளிலே, அபிஷேக கூட்டங்களிலே இந்த ரட்சிப்பின் கிரியை எல்லா கூட்டங்களிலும் வெளிப்பட வேண்டும், மக்கள் உணர்வடைய வேண்டும். அப்பா, பரிசுத்த ஆவியானவர் அசைவாடி மக்களுடைய உள்ளங்களிலே அந்த பாவத்தை குறித்த உணர்வை, நீதியை குறித்த உணர்வை, வரப்போகிற நியாய தீர்ப்பை குறித்த உணர்வை கொடுக்க வேண்டும். அவர்கள் தெளிவாக இயேசுவை அறிந்து, இயேசுவை ஏற்றுக்கொண்டு சிலுவையினால் வருகிற மீட்பை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆமேன். அவர்கள் பெறுகிற ரட்சிப்புகளே அவர்கள் கடைசி வரை நிலை நிற்கத்தக்கதாய் ஒரு சரியான ரட்சிப்பின் கிரியை நடப்பீங்க ஆண்டவரே. நான் பாவியா இருந்தேன், இப்பொழுது இயேசு என் பாவங்களை மன்னித்தார், நான் இனி பாவி அல்ல, நான் இயேசுவின் சீஷன் என்று சொல்லக்கூடிய ஒரு தெளிவு, தெளிவு உண்டாகணுமே. அப்படிப்பட்ட ஒரு ரட்சிப்பின் கிரியை உண்டாகணுமே அப்பா. ஓலா ரபா லபா ஷிதுலி ஹாத்தினி மௌலி ஹந்து மரியா தலாக்கா ரிபோஷந்து. ஹல்லேலூயா. பாரம்பரிய கட்டுகள் உடையட்டோ, மதவாத கட்டுகள் உடையட்டோ. ஆமீன். கிரியைகளின் மேல் நம்பிக்கை வைத்து கிரியைகளினால் ரட்சிப்பு வரும் என்ற அந்த பழைய நினைவுகள் மாறட்டோ. ஹல்லேலூயா. இயேசுவின் மேல் விசுவாசம் வைத்து இயேசுவின் சிலுவையில் வெளிப்பட்ட ரட்சிப்பை இலவசமாய் பெற்றுக்கொள்ளுகிற கிருபையை ஊற்றும், அறிவை கொடும், உணர்வை கொடும், தெளிவை கொடும். ஹல்லேலூயா. சூத்திரம், சூத்திரம், சூத்திரம் அப்பா. ஆவியின் வரங்களை தரணுமே, ஆவியின் வரங்களை சபையில வெளிப்படுத்தணுமே. ஊழியர்களுக்குள்ளே, விசுவாசிகளுக்குள்ளே இருக்கிற ஆவியின் வரங்கள் வெளிப்பட செய்யணும், வெளிப்பட செய்யணும், வெளிப்பட செய்யணும். ஒருவரை கூட வரங்கள் இல்லாமல் வெறுமையாய் நீர் வைக்கவே இல்லை ஆண்டவரே. உடைய வேதத்தை படித்து பார்த்தால் அது எங்களுக்கு புரிகிறது கர்த்தாவே. அபிஷேகம் பண்ணின ஒவ்வொருவருக்குள்ளும் வரங்களை வைத்திருக்கிறீரப்பா. எந்த வரங்கள் யாருக்கென்று பகிர்ந்து தந்திருக்கிறீரப்பா. ஆனால் பல காலமாகவே அப்பா சிலருடைய உள்ளங்களுக்குள் இருக்கிற அந்த வரங்கள் வெளி வரவில்லை அப்பா. இன்றைக்கு அந்த கட்டுகள் உடைக்கப்படட்டும், தடைகள் மாற்றப்படட்டும். நல்ல நல்ல ஆயுதங்களையும் கருவிகளையும் எங்களுக்குள் வைத்து கொண்டு அதை எடுத்து பிரயோஜனப்படுத்தாமல் இருக்கக்கூடிய அந்த மந்த நிலை, அந்த அறிவற்ற நிலை அப்பா, அந்த உணர்வற்ற நிலை, இந்த காரியத்துக்கு இந்த கருவி எனக்குள் இருக்கிறது என்று தெரியாத நிலை, இதெல்லாம் எங்களுக்கு மன்னித்து இந்த கடைசி காலத்திலே இயேசுவே, ஊழியக்காரர்களுக்குள், விசுவாசிகளுக்குள் இருக்கிற ஆவியின் வரங்கள் வெளிப்படுத்தப்படணும், ஆவியின் வரங்கள் வெளிப்படணும், ஆவியின் வரங்கள் வெளிப்படணும். அந்த வெளிப்பாட்டு வரங்கள், அந்த கிரியை செய்யக்கூடிய வரங்கள், அந்த வார்த்தையின் வரங்கள் எல்லாம் வெளிப்படட்டும் ஆண்டவரே. ஜெபிக்கிற எங்களுக்குள்ளிருந்து வெளிப்படட்டும், எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளுக்குள்ளிருந்து வெளிப்படட்டும். இந்த நாட்களில் கோடி கோடியாய் மக்கள் அழிகிறார்களே அப்பா. ஸ்தோத்திரம். எதிர்ப்புகள் வலுத்து வலுத்து ஆண்டவரே, ஊழியங்களுடைய வாசல்கள் அடைக்கப்படுகிறது. இதையெல்லாம் மாற்றி அமைக்க அற்புத அடையாளங்கள் வேண்டுமே, அதிசயங்கள் வேண்டுமே, ஆவியின் கிரியைகள் பலமாக வெளிப்படணுமே. உலபா பாபா ரபு லகர துர கலபா ரபு கபாலபு கபாரா துரா ஷாலா பாரா பௌ தரா ஷாலா பௌரியா. உங்களுடைய பரிசுத்த
பரிசுத்த பிள்ளையா இயேசுவின் நாமத்தில் அடையாளங்களும் அற்புதங்களும் நடக்கும்படி செய்து பிணியாளிகள் ரட்சிக்கப்படும்படி உமது கரத்தை நீட்டி உம்முடைய ஊழியக்காரர் உம்முடைய வசனத்தை தைரியமாய் பிரசங்கம் பண்ணும்படி அனுகிரகம் செய்யோம், அனுகிரகம் செய்யோம், அனுகிரகம் செய்யோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆவியின் வரங்கள் வெளிப்படட்டும், ஆவியின் வரங்கள் வெளிப்படட்டும். அது வெளிப்படாததற்கு நாங்கள் தான் தடைகள், நாங்கள் தான் தடைகள். எங்கள் சிந்தனைகள் தான் தடைகள், எங்கள் அவிசுவாசங்கள் தான் தடைகள். இயேசுவே, எங்களுடைய அந்த பழகி போன சில பாரம்பரிய கட்டுகள் தான் தடைகள், சில பழக்க வழக்க கட்டுகள் தான் தடைகள். இயேசுவின் நாமத்தினாலே அந்த கட்டுகள் எங்களுக்குள்ள இருந்து மாறி போகட்டும், மாறி போகட்டும், மாறி போகட்டும், மாறி போகட்டும். பரிசுத்த ஆவியானவர் ரிவைவல் உண்டாகட்டும். பரிசுத்த ஆவியானவர் ஒரு பிரேக் த்ரூவை எங்களுக்கு கட்டளையிடும். உலபர புலி கரா சக்கரா துனா ஹந்தரா சபா லபா ரபா லபோ கபௌ ரியா லபா ஷலா. வாலிபர்களுக்குள்ளிருந்து வெளிப்படட்டும், பெரியவர்களுக்குள்ளிருந்து வெளிப்படட்டும், ஊழியக்காரர்களுக்குள்ளிருந்து வெளிப்படட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்நிய பாஷையின் வரம், பற்பல பாஷைகளை பேசும் வரம், அப்பா வியாக்கியானம் பண்ணக்கூடிய வரம், தீர்க்க தரிசன வரம். ஆமீன், ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆமீன், ஆமீன், ஆமீன். ஞானத்தை ஆமீன் உணர்த்துகிற நல்ல போதனைகள் வெளிவரட்டும், அறிவை உணர்த்துகிற வசனங்கள் வெளிவரட்டும். ஆவிகளை பகுத்தறிந்து விவேகமாய் நடக்கக்கூடிய கிருபைகள் உண்டாகட்டும், வரங்கள் உண்டாகட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விசுவாச வரம் ஆமீன், சுகமளிக்கும் வரம் ஆமீன். பிரைஸ் தி லார்ட். அற்புதங்களை செய்யும் சக்தி வெளிப்படுவதாக, வெளிப்படுவதாக, வெளிப்படுவதாக. உம்முடைய தாசர்கள் சூரியனை நிறுத்தினார்களே, ஜங்கடலை பிளந்தார்களே, யோர்தானை பிரித்தார்களே, இன்றைக்கும் அற்புதங்களை செய்யும் சக்தி வெளிப்படுவதாக. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. சோதரம், 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 சோதரம். லிபா ரபா லபு கராதனா ஷலபௌ ரியாந்தலா. அப்பா ஊழிய கிரியைகள் வெளிப்படணுமே, ஊழிய வரங்கள் வெளிப்படணுமே. அப்பா ஊழிய வரங்களை எங்களுக்குள்ளிருந்து வெளிப்படுத்தும், வெளிப்படுத்தும், வெளிப்படுத்தும். இயேசுவே, ஆண்டவர் சொல்லி இருக்கிறதான எல்லா ஊழிய வரங்கள் வெளிப்படட்டும் ராஜா, ஊழிய வரங்கள் வெளிப்படட்டும் ராஜா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சபையிலே, ஸ்தாபனத்திலே, எல்லா ஊழியங்களிலே இந்த வரங்கள் வெளிப்படட்டும் ஐயா. ஆமீன். ஊழியம் செய்கிற வரம், போதிக்கிற வரம், புத்தி சொல்லுகிற வரம், பகிர்ந்து கொடுக்கிற வரம், ஆமீன், வழி நடத்துகிற வரம், இரக்கம் செய்கிற வரம், இந்த வரங்கள் வெளிப்படுவதாக, வெளிப்படுவதாக, வெளிப்படுவதாக. பணிவிடையின் ஆவி வெளிப்படுவதாக. ஆமீன். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கர்த்தருடைய சபைக்கு செய்ய வேண்டிய பணிவிடைகள், பரிசுத்தவான்களுக்கு செய்ய வேண்டிய பணிவிடைகள். அப்பா ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அந்த நல்ல ஆவியை தாரும். ஓ பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஆவியின் கனிகளை தாரும், ஆவியின் கனிகளை தாரும். ஆவியின் கனிகள் வெளிப்படட்டும் நாதா, ஆவியின் கனிகள் வெளிப்படட்டும் நாதா. ஒவ்வொரு விசுவாசிக்குள்ளிருந்து, ஒவ்வொரு ஊழியக்காரர்களுக்குள்ளிருந்து ஆவியின் வரங்கள் வெளிப்படணும். அன்பு வெளிப்படணும், சந்தோஷம் வெளிப்படணும், சமாதானம் வெளிப்படணும், நீடிய பொறுமை வெளிப்படணும், தயவு வெளிப்படணும், நற்குணம் வெளிப்படணும், விசுவாசம் என்கிற உண்மை வெளிப்படணும், சாந்தம் வெளிப்படணும், இச்சை அடக்கம் வெளிப்படணும். இயேசுவே, இந்த நல்ல சுபாவங்கள், நல்ல கனிகள், நல்ல தன்மைகள் எங்களை நிரப்பட்டும் ஐயா. ஆண்டவரே, குடும்பத்திலும், சபையிலும், ஸ்தாபனத்திலும், வேலை ஸ்தலத்திலும், ஆமீன், சமுதாயத்திலும் ஒருவரோடு ஒருவர் பழகும் பொழுது நல்ல ஆவிக்குரிய தன்மைகள் வெளிப்பட செய்யும், நற்சாட்சி உண்டாக செய்யும். நல்ல நடக்கை, நல்ல தன்மை, நல்ல பேச்சுகள், நல்ல பழக்க வழக்கங்கள். ஆண்டவரே, விசுவாசிகளையும் ஊழியக்காரர்களையும் இந்த பாக்கியம் அலங்கரிக்க செய்வீராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஊழியங்களை நடத்துகிற நடத்திப்புக்காக ஜெபிக்கிறோம், எல்லா ஊழிய நிர்வாகங்களுக்காக ஜெபிக்கிறோம். சிறு பிள்ளைகளை நடத்துகிற சண்டே ஸ்கூல் ஊழியம் தொடங்கி ஸ்தாபனத்தை நடத்துகிற ஆண்டவரே, பல ஸ்தாபனங்களுடைய ஐக்கியங்களை நடத்துகிற எல்லா நிர்வாகங்களுக்காக ஜெபிக்கிறோம் தகப்பனே. அவைகள் ஆவிக்குரியவைகளாய் இருக்கணுமே, அவைகள் பரிசுத்த ஆவியினால் நடத்தப்படுகிறவைகளாய் இருக்கணுமே, பரிசுத்த ஆவியினால் வழிகாட்டப்படுகிறவைகளாய் இருக்கணுமே. பரிசுத்த ஆவியானவர் ஆளுகை செய்வீராக. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் வல்லமையாய் இறங்கும்
வல்லமையா இறங்கும், வல்லமையா இறங்கும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆவியானவர் அசைவாடும், ஆவியானவர் அசைவாடும், ஆவியானவர் அசைவாடும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. சோதரம், 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 சோதரம். உலபார புக்கபார பஷல பௌரா தூரா ஷல பர பல பர பல பர பக்க பௌரி அந்தூர பீஷர பௌதுரியா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்கள் சபையை ஆவிக்குரிய சபையாக இன்னும் கட்டி எழுப்பணும், ஆவிக்குரிய சபையாய் கட்டி எழுப்பணும். எங்கள் சபையில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு ஊழியங்களையும் ஆவிக்குரிய ஊழியங்களாக மகிமையாய் கட்டி எழுப்பணும், மகிமையாய் கட்டி எழுப்பணும். அதற்கு மாறாக எந்தெந்த கிரியைகள் இருக்கிறதோ அதையெல்லாம் கத்தர் மாற்றி தரணும், மாற்றி தரணும். உணர்த்த வேண்டிய இடத்துல எங்களை உணர்த்தணும், திருத்த வேண்டிய இடங்களில் எங்களை திருத்தணும். அப்பா கிரியை செய்யணும், எங்கள் ஸ்தாபனத்திலே அதுபோல கிரியை செய்யணும். எல்லா ஆவிக்குரிய ஊழியங்களில் கிரியை எல்லா கிறிஸ்தவ ஊழியங்களுக்குள்ளே கர்த்தருடைய கிரியைகள் வெளிப்படணும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. தோமாவின் காலத்திலே வந்த நற்செய்தி இந்த இந்தியாவிலே இன்னும் சரியாய் பலன் கொடுக்கவில்லை அப்பா. இந்திய திருச்சபையை கர்த்தர் ஆண்டவரே கட்டி எழுப்பணுமே, ஆவிக்குரிய ஊழியமாய் மாற்றணுமே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. சோதரம், 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 சோதரம். ஆமீன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவியின் வரங்களினால் எம்மையும் நிரப்பிடுமே, ஆவியின் வரங்களினால் என்னையும் நிரப்பிடுமே. என்னை ஊற்றும் ஆவியானவரே, எழுந்து ஜொலிக்க என்னை ஊற்றும் ஆவியானவரே, ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே. ஹல்லேலூயா. எங்கள் மேல் இறங்கும், ஊழியங்கள் மேல் இறங்கும். வல்லமையான அபிஷேகம் எங்களை நிரப்பட்டோம், சபைகளை தேவ ஊழியத்தின் பகுதிகளை நிரப்பட்டோம். நிரப்புங்க, நிரப்புங்க, எழுந்தருளுங்க. எங்களுக்குள்ள இருந்து வல்லமையா எழுந்தருளுங்க, செயல்படுங்க. அந்த மகிமை வெளிப்படத்தக்கதாய் ஒவ்வொரு தனி வாழ்விலும், குடும்பத்திலும், சபையிலும், ஸ்தாபனங்களிலும் அந்த தேவ மகிமை வெளிப்படும்படியா ஆவிக்குரிய ஊழியங்களாய், ஆவிக்குரிய வாழ்வுகளாய் மாற்றும். அற்புதங்களின் வாசல் தரக்கட்டும், வரங்களின் வாசல் தரக்கட்டும். ஓ க்ளோரி, 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 க்ளோரி. நற்சாட்சி பிரகாசிக்கட்டும் ஐயா. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். ஓ என்னை மாற்றும், என்னை மாற்றும், என்னை மாற்றும், என்னை மாற்றும், எங்களை மாற்றும். க்ளோரி, 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 க்ளோரி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோதரம், 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 சோதரம். கர்த்தருடைய பிள்ளைகள், இந்த புதிய உடன்படிக்கையின் ஊழியத்திலே நீதியை கொடுக்கிற ஊழியம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அந்த தேவ நீதியை நாம் தரித்து கொள்ளும்படியாக, நம்முடைய சபைகள் தரித்து கொள்ளும்படியாக,
ஊழிய ஸ்தாபனங்கள் தரித்து கொள்ளும்படி கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணணும். நான் சொல்ல குறிப்போட நீங்களும் சேர்ந்து ஒவ்வொரு வார்த்தை சொல்லி சொல்லி ஜெபம் பண்ணுங்க. அந்த மலை பிரசங்கத்தில் இயேசு சொன்ன ஒவ்வொரு நற்காரியங்களும் எனக்குள்ள வரணும், என் குடும்பத்துக்குள்ள வரணும், என் சபைக்குள்ள வரணும், எங்க ஸ்தாபனத்துல வரணும், எல்லா ஊழியத்திலையும் வரணும் என்ற கண்ணோட்டத்தோடு எல்லாரும் கொஞ்சம் வாய் திறந்து ஜெபம் பண்ணணும். ஹல்லேலூயா. ஆண்டவரே, பகைகள் மாறட்டும் ஐயா, பகைகள் மாறட்டும் ஐயா. தேவ ஊழியர்கள் விசுவாசிகள் என்று சொல்லிக்கொண்டு பகை இருக்கவே கூடாதப்பா, பகை உள்ளத்துல இருக்கவே கூடாதப்பா. பகையை பாத்தி அன்பையும் மன்னிப்பையும் கொடுக்கிற ஊழியம் அல்லவோ இந்த ஊழியம். அல்லேலூயா. இயேசு அதை எங்களுக்குள் அதிகமாய் தர வேண்டும். உமது ஆவியின் மூலம் அதை தர வேண்டும். நீதியை கொடுக்கும் ஊழியம் ஒவ்வொருவரும் அதை பெற்றுக்கொள்ளணும், பெற்றுக்கொள்ளணும். எங்கள் சபையில வரக்கூடிய மக்கள், எங்கள் ஸ்தாபனத்தில் இருக்கக்கூடிய மக்கள், அப்பா கர்த்தருடைய ஆவியினால நடத்தப்படுகிற ஒவ்வொரு ஊழியங்களிலே பங்கு பெறுகிற பலனடைகிற மக்கள் எல்லாம் ஆமென். பகையற்ற வாழ்வு வாழணும், பகையற்ற வாழ்வு வாழணும். பகை பரலோகத்தில் பிரவேசிக்க முடியாது. பகையை சுமந்தவன் எவனும் போக முடியாது. அப்பா பகைகளை மாற்றும், பகைகளை மாற்றும், இச்சைகளை மாற்றும் ஆண்டவரே. மாமிச இச்சைகள், பண ஆசை, பொருளாசை தொடங்கி மாமிச இச்சை என்கிற எல்லா காமவிகார காரியங்கள் அனைத்து இச்சைகளையும் மாற்றுமையா, இச்சைகளை மாற்றுமையா, இச்சைகளை மாற்றுமையா. எல்லா ஊழியக்காரர்கள், எல்லா விசுவாச மக்கள், வாலிபர்கள், பெரியவர்கள், எல்லா உள்ளங்களும் தூய்மை அடையட்டும் ஆண்டவரே. சுத்த இருதயத்தை சிருஷ்டியும் ஆண்டவரே. பரிசுத்த பாண்டங்களா எங்கள் சரீரங்களை காத்துக்கொள்ள கிருபை தாருமையா. பார்வையிலே, சிந்தனையிலே, உணர்ச்சியிலே, நடக்கையிலே, கிரியைகளிலே, சிந்தையிலே, நோக்கங்களிலே எங்கும் இந்த பொல்லாத இச்சைகளை மாற்றி போடுவீராக. அதனுடைய வெளிப்பாடுகளை மாற்றி போடுவீராக. அதனுடைய கிரியைகளை மாற்றி போடுவீராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த விவாக ரத்துக்களை மாற்றுங்கப்பா. தகப்பனே, சமூகத்திலே கரம் பிடிக்கிறார்கள், போலீஸ் ஸ்டேஷனிலும் கோர்ட்டிலும் போய் ஆண்டவரை பிரிகிறார்களே அப்பா. தகப்பன் இறங்க மாட்டீரோ, இறங்க மாட்டீரோ. வாழ வைக்கிற தேவனே, ஒன்றாக்குகிற தேவனே, இயேசுவே, இயேசுவே. ஊழியர்கள் குடும்பங்களுக்குள், விசுவாச குடும்பங்களுக்குள்ளும் இந்த காரியங்கள் வருகிறதே அப்பா. மனம் இறங்கோ, மனம் இறங்கோ. நீதியை தருகிற ஊழியம், நீதியை தருகிற ஊழியம், நீதியை கொடுக்கிற ஊழியம். இந்த புதிய ஏற்பாட்டு நீதியை நாங்கள் பெற்றுக்கொள்ளணுமே. ஒவ்வொரு உள்ளங்களும் பெற்றுக்கொள்ளணுமே, ஒவ்வொரு உள்ளங்களும் பெற்றுக்கொள்ளணுமே. இயேசுவே மனம் இறங்கும், இயேசுவே மனம் இறங்கும். அப்பா ஆணையிடுகிற தன்மைகளை எடுத்து போடும். உள்ளதை கரெக்டாகி பேசக்கூடிய நேர்மையை தாங்கப்பா, உண்மையை தாங்கப்பா. பொய்களை மாற்றுங்க, மாய் மாலங்களை மாற்றுங்க, எல்லா கள்ளம் கபடு மாற்றுங்க ஆண்டவரே, தந்திரங்களை மாற்றுங்க ஆண்டவரே. எல்லா பிள்ளைகளும் ஒரு வார்த்தையாவது சொல்லி சொல்லி ஜெபம் பண்ணணும். சும்மா ஜெபத்தை கேட்டுக்கிட்டு இருக்காதீங்க, நீங்க ஜெபம் பண்ணுங்க. நான் சொல்லுகிற வார்த்தையை ஒரு தடவையாவது வாயில அறிக்கை பண்ணி ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் நமக்குள்ளே, ஆமென். உலகம் முழுவதும் இருக்கிற இந்த தலைமுறை தேவ மக்களுக்குள்ளே இந்த நல்ல கிரியைகளை செய்வாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, பழிக்கு பழி, தன்மைகளை மாற்றி, ஆமென், மன்னி சகிக்கிற, மன்னிக்கிற, விட்டு கொடுக்கிற தன்மைகளை எங்களுக்கு தாரோ, எங்களுக்கு தாரோ. அந்த எரிச்சல், வைராக்கியம், அந்த பழிக்கு பழி வேண்டாம் ஐயா. யாருக்கு எதிராய் நாங்கள் ஜெபம் பண்ணக்கூட வேண்டாம், எதிராக உபவாசம் போட வேண்டாம். எங்கள் உள்ளத்தில் கிறிஸ்துவின் தன்மை வேண்டுமே. இது ஆக்கினை தீர்ப்பு கொடுக்கிற ஊழியம் அல்லவே, இது நீதியை கொடுக்க ஊழியம் அல்லவா. என் தகப்பனே, என் தகப்பனே, என் தகப்பனே,
சத்துருக்களை நேசிக்கிற கிருபையை தாங்கப்பா. எங்களை எங்களுக்கு சத்துருக்களாய் மாறி போனவர்கள் உண்டு. எங்களை எப்படி அழிக்கலாம் கொல்லலாம் என்று கூட விரும்புகிறவர்கள் உண்டு தகப்பனே. எங்களுக்கு விரோதமாய் நிதமும் மந்திரவாதம் செய்கிறவர்கள் உண்டு தகப்பனே. எங்களை பற்றி கெட்ட கெட்ட காரியங்களை அவதூறு பரப்புகிறவர்கள் உண்டு தகப்பனே. எங்களுக்குள்ளதை ஆக்கிரமிக்கிறவர்கள் உண்டு தகப்பனே. அப்பா எங்களை துன்புறுத்துகிறவர்கள் உண்டு தகப்பனே. எங்களை வேதனைப்படுத்துகிறவர்கள் உண்டு தகப்பனே. எல்லாரையும் நேசிக்கிற கிறிஸ்துவின் தன்மை வேண்டுமே. Glory, 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 glory. Hallelujah, 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 hallelujah. எங்கள் தான தர்மங்கள், ஜபங்கள், உபவாசங்கள் அப்பா விளம்பரம் இல்லாமல் செய்ய கிருபை தாரோ. விளம்பர நோக்கங்களை எங்களை விட்டு மாற்றி போடோ. விளம்பர நோக்கங்கள் மாறட்டும் ஐயா, சுய நலங்கள் மாறட்டும் ஐயா. பெருமைகள் பேர் பிரஸ்தாபங்கள் எல்லாம் விட்டுவிட உதவி செய்யும். ஜோமண்ணுங்க, ஜோமண்ணுங்க. வார்த்தைகள், வார்த்தைகள், ஜப வார்த்தைகள், ஜப வார்த்தைகள். ஆமீன், ஹல்லேலூயா. விண்ணப்பங்கள் எழும்பட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பூமியிலே பொக்கிஷம் சேர்க்கிற அனுபவங்கள் மாறட்டும். பரலோகத்திலே பொக்கிஷம் சேர்க்க எங்களுக்கு கிருபை தாரும், கிருபை தாரும், கிருபை தாரும். அழியாத பொக்கிஷத்தை அழியாத இடத்துல சேர்த்து வைக்கக்கூடிய ஞானத்தை தாரும். ஹல்லேலூயா. உலக பொருளுக்கு ஊழியம் செய்யாமல் தேவனுக்கு ஊழியம் செய்யணும், தேவனுக்கு ஊழியம் செய்யணும். விசுவாசிகளும் சரி, ஊழியக்காரர்களும் சரி, கர்த்தருக்காக செய்யக்கூடிய எந்த காரியம், அதுமகளுக்காக, சபைகளுக்காக, ஊழியங்களுக்காக செய்யக்கூடிய எந்த ஒரு காரியத்திலும் பிரதிபலன் எதிர்பாராதபடி கர்த்தர் தருவார், கர்த்தர் பார்த்து கொள்வார். அவர் தந்தாலும் தரட்டாலும் நான் அவருக்காய் செய்ய வேண்டும். அவர் சிலுவையிலே தம்மையே எனக்காய் தந்து விட்டாரு, இனி இதுக்கு மேல என்ன தரணும் என்று சொல்லுகிற நல்ல எண்ணத்தோடு கூட நாங்கள் எப்போதும் சேவை செய்கிற கிருபையை தாங்கப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாளை தினத்துக்கான கவலை, அடுத்த எதிர்கால கவலை அநேகரை வாட்டி வதைக்கிறது. அதனால் இன்றைய காரியத்தை ஒழுங்கா செய்யாமல் கட்டப்பட்டு கிடக்கிறார்கள். இயேசுவின் நாமத்தில் இது மாறட்டும், மாறட்டும், மாறட்டும். ஹல்லேலூயா. பிறர் குற்றத்தையே பார்க்கிற தன்மைகளை எடுத்து போடுங்க ராஜா. என்னிலிருந்து எடுத்து போடும், ஒவ்வொருவரிலிருந்து எடுத்து போடும். அடுத்த ஆளை பார்க்கும் பொழுது அவங்க செய்யற நன்மைகளை விட செய்யற தப்புகள் உடனே மனசுல வருது, உடனே மனசுல வருது. ஆண்டவரே, சீர்திருத்தத்துக்கு அல்லாதபடி, வேறு எந்த நோக்கத்தோடும் அப்படி குற்றங்கள் பாராதபடி, குற்றங்கள் சொல்லாதபடி எங்களுக்கு விவேகத்தையும் ஞானத்தையும் தந்தருளும் ஐயா, தந்தருளும் ஐயா, தந்தருளும் ஐயா. எங்கள் குற்றங்களை உணர அறிய எங்களுக்கு கிருபை தாரோ. எங்கள் ஆண்டவரே வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா சிறிதும் பெரிதுமான குற்றங்களை உணர்ந்து அதை தேவனிடத்தில் அறிக்கையிட வேண்டியதை தேவனிடத்தில் அறிக்கையிட்டு, மனிதனிடத்தில் அறிக்கையிட வேண்டியதை சம்பந்தப்பட்ட மனிதனிடத்தில் அறிக்கையிட்டு விடுதலை பெற்றுக்கொள்ள கிருபை செய்யும் அப்பா. பாவ மன்னிப்பை தாரோ, அந்த பாவத்தை திரும்ப செய்யாத விடுதலையை தாரோ. கொஞ்ச காலம் தாண்டி திரும்ப அந்த பாவம் வந்து மேற்கொள்ளாத அந்த ஜெயத்தை எங்களுக்கு தாரோ. பாவத்தின் மேல் மன்னிப்பையும் விடுதலையும் ஜெயத்தையும் தர வேண்டுமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Praise the Lord, praise the Lord, praise the Lord. Hallelujah. பாவம் பெருகுதே பாரும் பரன் இயேசுவே, அழியும் அணுக்குலாம் அதையும் ரட்சிப்பீரே, அழியும் அணுக்குலாம் அதையும் பாவம் பெருகுதே பாரும் பரன் இயேசுவே, அழியும் அணுக்குலாம் அதையும் ரட்சிப்பீரே, அழியும் அணுக்குலாம் அதையும் மூன்றாவதாக நிலை நிற்கிற ஊழியம், நிலை நிற்கிற ஊழியம். அல்லேலூயா. சில இடங்களில் சபைகள் கூட மூடப்பட்டு போகுது. ஒரு கிராமத்தில் தொடங்கின ஊழியம் நிலை நிற்கவில்லை என்றால் எவ்வளவு வருத்தம், சங்கடம்.
தேவனுடைய திட்டங்கள் அங்கே பாழாக்கப்படுகிறது. அதை கூட நினச்சி ஜோம் பண்ணணும். இந்த அரசாங்க சில காரியத்தினால மதவாதிகளால் இதெல்லாம் நடக்கிறது. அது மட்டும் இல்லை, இந்த வசனத்தினுடைய நோக்கம் இது நித்தியம் வரைக்கும் நிற்கிற ஆட்களை, ஆத்துமாக்களை சேர்க்கணும். அதுதான் அந்த நிலை நிற்கிற ஊழியம் என்ற அர்த்தம். இந்த ரெண்டுக்காக ஜோம் பண்ணுவோம். ஹாலேலூயா, ஹாலேலூயா. அன்புள்ள பிதாவே, இன்றைக்கு ஆண்டவரே உலகத்தில் சில ஊழியங்கள் நடைபெற முடியாமல் தடைப்படுத்தப்படுகிறது கர்த்தாவே. சில ஊழியங்கள் நீதிமன்ற அந்த தீர்ப்புகளால் தடைப்பட்டு கிடக்கிறதப்பா, சிலது அரசு ஆணைகளால் தடைப்பட்டு கிடக்கிறதப்பா, சிலது ஆண்டவரே மதவாதிகள் அல்லது பக்கத்தில் இருக்கிற சில சுயநலவாதிகள், மாம்சத்துக்குரியவர்கள், பொல்லாதவர்கள், இப்படிப்பட்டவருடைய கம்ப்ளைண்ட்ஸ்னால மூடப்பட்டு கிடக்கிறதப்பா. ஆண்டவரே ஓரலா வாயின் வார்த்தையை சொல்லியே மூடி வைத்திருக்கிறார்களே சில சபையை. ஆண்டவரே நடத்த விடுகிறார்கள் இல்லையே, கன்வென்ஷன்களை நடத்த விடவில்லை, சுவிசேஷ ஊழியங்களை நடத்த விடவில்லை. இந்த காரியங்கள் எல்லாம் மாறி எல்லா ஊழியங்களும் கிறிஸ்துவின் வருகை மட்டும் நடக்கக்கூடிய ஊழியங்களாக ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் தேவனே. சபையின் ஊழியங்கள், ஸ்தாபன ஊழியங்கள், மற்றும் எல்லா தேவன் நடத்துகிற சகல ஊழியங்களிலே இப்படிப்பட்ட தடைகளை மாற்ற வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். அது மட்டுமல்ல, நாங்கள் நிலை நிற்கிற ஆத்மாக்களை உருவாக்குகிற இந்த நித்தியம் வரைக்கும் நிலை நிற்கிற ஊழியத்தை செய்ய எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. ஆண்டவரே பஞ்சம், பசி, பட்டினி, பிசாசின் கிரியைகள், உபத்திரவங்கள், நெருக்கங்கள் ஏதிலும் நிலை நிற்கக்கூடிய ஊழியங்களாக, ஆமீன், ஆத்துமாக்களாக, ஊழியர்களாக எழும்பி பிரகாசிக்கத்தக்கதாக அப்படிப்பட்ட ஊழியர்களை உருவாக்குற ஸ்தாபனமாக, சபையாக, அப்படிப்பட்ட விசுவாசிகளை உருவாக்கக்கூடிய சபையாக, ஸ்தாபனமாக கட்டி எழுப்ப வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். வருகை மட்டும் இந்த ஊழியங்கள் நடக்கணும். சில ஊழியங்கள் பிரிந்து போகிறது, உடைந்து போகிறது. ஆமீன், இந்த நிலைமைகள் எல்லாம் மாற வேண்டும் தகப்பனே. கர்த்தர் நாட்டின தோட்டங்கள் நன்றாக கனி கொடுக்கணும்ப்பா. கர்த்தருடைய விருப்பத்தின்படி கடைசி வரைக்கும், வருகை வரைக்கும் கனி கொடுக்கணும்ப்பா. ஆண்டவர் கிரியை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். வல்லமையுள்ள கரத்தில் தருகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமீன். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்பொழுது உங்களுக்காக ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் உங்கள் தேவைகளை சொல்லி, உங்கள் பாரங்களை சொல்லி, நெருக்கங்களை சொல்லி, கர்த்தர் பாதத்திலே வாய் திறந்து சொல்லி ஜெபிக்க போறீங்க. எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. இப்போ வார்த்தைகளை சொல்லணும். எப்பவுமே விண்ணப்ப நேரத்தை நல்லா பயன்படுத்தணும். சொல்லுங்க, சொல்லுங்க. உங்கள் சரீரபிரகாரமான காரியம், பொருளாதார காரியம், குடும்பத்தின் காரியம், வேலை, தொழில், விவசாயம், மிருகஜீவன், எல்லாம் எதில் பிரச்சனையோ சொல்லுங்கள். இப்போமோ அப்படியே வாய் கட்டப்பட்டிருக்கிறதா யாருக்காவது? பெற்றுக்கொள்ளுகிற நேரம், நல்ல வாய் திறந்து கேளுங்க. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். தேவனே, நம்முடைய பிள்ளைகள் உம்மை நோக்கி விண்ணப்பிக்கிறார்கள். தங்களுக்காக விண்ணப்பிக்கிற இந்த நேரத்தில் அவரவர் காரியங்களை பரலோகத்தின் தேவன், ஆமேன், வாய்க்க செய்ய வேண்டும், அற்புதமாய் கிரியை செய்ய வேண்டும். இன்றைக்கு அவர்கள் எந்த அளவுக்கு விசுவாசத்தோட ஜெபிக்கிறாங்களோ, ஆனா கர்த்தருடைய ஒரு அற்புதம் நடக்க வேண்டும். அவர்களே பூரித்து போகத்தக்கதாய் அற்புதம் நடக்கணும். அன்றைக்கு பேதுருவின் விடுதலைக்காய் ராத்திரி எல்லாம் கூடி ஜெபித்தாங்க. பேதுரு வந்து வாசல்ல நின்ன பிறகு கூட அவங்களால நம்ப முடியல. அப்படி அற்புதம் செய்த தேவன் அல்லவா? இன்றைக்கு சிலர் அறகுறையான விசுவாசத்தோடு ஜோமன்னாலும் நீங்க கிருபையா, கிருபையா, கிருபையா காரியங்களை வாய்க்க செய்யணும். பலகாலம் ஜெபித்துட்டேன், இதுவரை நடக்கலையேன்னு சொல்ற எண்ணத்தோடு கட்டப்பட்டு இருக்கிறவர்கள், ஆண்டவரே இப்பொழுது வாய் திறந்து அதை கேட்கும் போது அற்புதம் நடக்கணும் ஆண்டவரே. ஓ குளோரி, குளோரி, குளோரி. கேக்குறீங்களா? எல்லாரும் கேளுங்க ஆண்டவரத்தில். ஆமென். இயேசுவே, இந்த வியாதி இயேசுவின் நாமத்தில் முழுவதும் மாறிப்போன். உன்னோடு போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாய். அவன் எங்க போனான்? லெட்டர்லாம் போட்டுட்டு இருந்தானே, எங்க போனான்? சும்மா சும்மா கம்ப்ளைண்ட் கொடுத்தானே, எங்க போனான்? தேடியும் காணாதிருப்பாய். எப்ப பார்த்தாலும் அந்த குறிப்பிட்ட இடத்துல நிப்பானே, சொல்ல கொடுப்பானே, எங்க போனான்? தேடியும் காணாதிருப்பாய். சோதரம், 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 சோதரம். வல்லமையான கிரியைகளை செய்யுங்கப்பா, வல்லமையான கிரியைகளை செய்யுங்கப்பா. தேவையோடு வந்திருக்கிற பிள்ளைகளுக்கு யெகோவா இரு, க
கர்த்தருடைய பர்வதத்தில் எங்களுடைய காரியங்கள் பார்த்து கொள்ளப்படும். ஆமென். அது புத்திர பாக்கியமா இருக்கலாம், விவாக விஷயமா இருக்கலாம், கல்வி வாசல் தரப்பதா இருக்கலாம், வேலை வாய்ப்பு கிடைப்பதா இருக்கலாம். ஸ்தோத்திரம். பண தேவை, பொருள் தேவை, அனுகூல தேவை, ஒரு அதிகாரி கையெழுத்து வைக்க வேண்டிய தேவை, எல்லாம் என் கர்த்தர் பார்த்து கொள்வார் விசுவாசத்தோடு. ஆமென். அப்பா இன்றைக்கே அற்புதம் நடக்கட்டும்ப்பா, இன்றைக்கே கையெழுத்துகள் போடப்படட்டும்ப்பா, இன்றைக்கே பரலோகத்திலிருந்து சாங்ஷன் ஆகட்டும்ப்பா, இன்றைக்கே எங்கள் கரங்களில் வந்து கிடைக்கட்டும் அப்பா. ஓ க்ளோரி 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 க்ளோரி, எங்களுக்கான எல்லா நன்மைகளும் ஆமென், எல்லா வரங்களும் பரத்திலே உருவாக்கப்பட்டு ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. இறங்கி வந்து சேரட்டும் அப்பா, வந்து சேரட்டும் அப்பா. ஓ பிரைஸ் தி லார்ட். வானமண்டலத்து பொல்லாத ஆவிகள், வானமண்டலத்தில் உள்ள எல்லா அதிகார மையங்கள், அந்தகார லோகாதிபதிகள், எங்களுக்கு வரவேண்டி எதை தடுத்து கொண்டு நிற்கிறதோ இயேசுவின் நாமத்தில் விலகிப்போ. க்ளோரி ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அற்புதங்கள் நடக்கட்டும், அதிசயங்கள் நடக்கட்டும். சோதரம் 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 சோதரம், வீட்டுக்குள்ள ஒரு சமாதானமே இல்லையே, என் வீட்டுக்குள்ள எனக்கு ஒரு மன அமைதி இல்லை, என் வீட்டுக்குள்ளே எல்லாமே எனக்கு எல்லாம் திரும்பி பார்த்தா எனக்கு மனசு கஷ்டமா இருக்கு, எரிச்சலா இருக்கு, வேதனையா இருக்கு. இந்த நிலை இன்றைக்கு மாறட்டும். அந்த பொல்லாத கார் மேகம் அந்த வீட்டை விட்டு வெளியேறட்டும், விலகிப்போம். பகையை உண்டாக்குற கார் மேகமே, வெறுப்பு சலிப்ப உண்டாக்குற கார் மேகமே, இயேசுவின் நாமத்தில் அந்த கூடாரத்தை விட்டு விலகி. ஒரு கொந்தளிப்ப உண்டு பண்ணுகிற பொல்லாத ஆவி, சண்டையின் ஆவி, கலக்கத்தின் ஆவி, ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பு இல்ல, சமாதானம் இல்ல, புரிந்து கொள்ளுதல் இல்ல. இயேசுவின் நாமத்தில் பொல்லாத ஆவியே போ. இயேசுவே இப்பொழுதே விடுதலை வரட்டும், இப்பொழுதே கிளியர் ஆகட்டும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஜெபம் முடித்து வீட்டுக்கு போகும் பொழுது அத்தனை சந்தோஷம் உண்டாகட்டும், சமாதானம் உண்டாகட்டும், அன்பு நிறையட்டும். ஒருத்தர் பேசுவது அடுத்த ஆள் புரிந்து கொள்ளட்டும், ஒருத்தர் நடந்து கொள்றது அடுத்த ஆள் புரிந்து கொள்ளட்டும். ஆமீன் ஆமீன் ஆமீன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லா பொல்லாத கிரியைகளை அழித்து வெற்றி சிறக்க பண்ணுங்கய்யா. ஓ இந்த தரித்திரத்தை உண்டாக்குற பொல்லாத ஆவிகள், ஆசீர்வாதங்களை தடை பண்ணுகிற பொல்லாத ஆவிகள், கடனுக்கு மேல கடனாக்கி கொண்டிருக்கிற பொல்லாத ஆவிகள் எல்லாம் இந்த மதிய வேளையில் இயேசுவின் நாமத்தினாலே போவதாக. அது வீட்டில் இருந்தாலும் சரி, தொழில் வேலைகள்ல இருந்தாலும் சரி, விவசாயத்தில் இருந்தாலும் சரி, ஊழியத்தில் இருந்தாலும் சரி, எல்லாம் தரித்திரமாக்குற பொல்லாத ஆவிகள் விலகி போகட்டும். கர்த்தருடைய நாமத்தில் ஜெயம் பெறுகிறோம். எங்கள் விண்ணப்பத்தை கேட்கிறவர், சபத்தை கேட்கிறவரே, மாம்சமான யாவரும் இடத்தில் வருவார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தர் நம்முடைய விண்ணப்பங்களை கேட்டார், நமக்கான காரியங்களை ஆமென் கொடு, வைத்திராதே, பெற்றுக்கொள், கட்டி எழுப்பப்படு என்று அழகான கட்டளைகளை கொடுத்திருக்கிறார். அந்த விசுவாசத்தோடு கரங்களை தட்டி கர்த்தருக்கு சோத்திரம் சொல்லுங்க. சோதரம் 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 சோதரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எங்கள் ஜபத்தை கேட்டு கிரிய செய்கிற மகா பெரிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். சோதரம் 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 சோதரம். க்ளோரி க்ளோரி க்ளோரி. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். எங்கள் பரலோக பிதாவே, நல்ல தகப்பனே, உங்கள் சமூகத்தில் வரும்பொழுதெல்லாம் எவ்வளவு நம்பிக்கை தருகிறீர், தைரியம் தருகிறீர், புது பலன் தருகிறீரப்பா. உங்கள்கிட்ட கொஞ்ச நேரம் மனம் திறந்து வாய்விட்டு பேசும் பொழுது அந்த ஜபத்துக்குள்ளேயே எங்களுக்கு எவ்வளவு திடன் கிடைக்கிறது கர்த்தாவே. அப்பா எங்கள் கவலைகள் மாறிவிட்டது, துக்கங்கள் மாறிவிட்டது. அந்நாள் அப்புறம் துக்க முகமா இருக்கவில்லை என்ற வார்த்தையை போல எங்களுக்கும் ஆனதற்காய் ஸ்தோத்திரம் தகப்பனே. இன்றைக்கு நாங்கள் ஊழியங்களுக்காக அதிகமாய் ஜெபம் பண்ணோம். நிச்சயமாய் இந்த கடைசி கால ஊழியங்கள் ஆவிக்குரிய ஊழியமாக, நீதியை கொடுக்கும் ஊழியமாக, நிலை நிற்கின்ற ஊழியமாய், அதிக மகிமையாய் செயல்பட கர்த்தர் உதவி செய்ய வேண்டும். எங்கள் ஊழியங்கள் அந்த பாக்கியத்தை அதிகமாய் தர வேண்டும். தாழ்த்தி ஜெபிக்கிறோம். அப்படியே
இப்படி பிள்ளைகளுடைய தேவையெல்லாம் சந்தியும். இன்றைக்கு அற்புதம் நடக்கட்டும், இன்றைக்கு அற்புதம் நடக்கட்டும். ஆமேன் அப்பா. பெரிய பெரிய காரியங்கள் நடக்கட்டும் ராஜா. அதே போல அன்பு தகப்பனே, சபை ஊழியத்துக்காய் ஜெபித்தோம், ஸ்தாபனத்துக்காய் ஜெபித்தோம், பொதுவாக பல காரியங்களை முன்வைத்து ஜெபித்தோம். எல்லா ஜப வேண்டுதல்கள், விண்ணப்பங்கள், ஜப குறிப்புகளை பாதத்துல தூபமாக ஏறெடுத்திருக்கிறோம். அவைகள் எல்லாவற்றையும் நன்மையாக எங்களுக்கு அருளி செய்ய வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறோம். ஆசீர்வதி. இன்றைக்கு மத்தியானத்துக்கு பிறகு நடக்கிற விபிஎஸ் ஃபைனல் டே ப்ரோக்ராம்ஸை ஆசீர்வதிப்பீராக. அன்று நாளை பரிசுத்த ஆராதனை ஆசீர்வதித்து வல்லமையாய் கிரியை செய்வீராக. நாளை சபையில் நடக்கிற எல்லா ஊழியங்களை ஆசீர்வதிப்பீராக. சுவிசேஷ ஊழியத்திலே அந்த பகுதி முழுவதிலும் கர்த்தருடைய ஒரு பலத்த கிரியை உண்டாகணும். இப்பொழுதே தூதர்கள் இறங்க வேண்டும். கர்த்தருடைய அதிகாரம் வெளிப்படணும். பொல்லாத அதிகாரங்கள் எல்லாம் கட்டப்பட்டு போகணும், கட்டப்பட்டு போகணும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்க. வந்தவர்களை ஆசீர்வாதத்தோடு அனுப்புவோம். ஜபத்துக்கு இன்றைக்கு சிலரை காணவில்லை. ஜபத்துக்கு வருகிற பிள்ளைகள் சோர்ந்து போகாமல் தொடர்ந்து ஜபத்திலே பங்கெடுக்க கிருபை தார், ஆசீர்வதியும். சகல துதி, கனம், மகிமை உமக்கே ஏறெடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களுக்காய் பெரிய காரியங்களை செய்வார். ஆமேன்.